வேலையில் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய தெய்வீகமான யோக பயிற்சிகளிலே இணைந்து ஆன்ம உயர்வு பெறுவதற்காக வருகை புரிந்துள்ள மனித தெய்வங்களாகிய உங்கள் அனைவரையும் வணங்கியும் வாழ்த்தியும் எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வை துவங்குவோம். அன்பர்களே, அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே, நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய நிகழ்வுகள் அனைத்தையும் மிகச் சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த ஒரு தெய்வீகமான வாய்ப்பை வழங்கியுள்ள அனைத்து மனித தெய்வங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கி இந்த சிந்தனையை துவங்குவோம். அன்பர்களே, நீண்ட நாட்களாக இந்த பிரபஞ்ச ரகசியம் பற்றிய பல சிந்தனைகளை நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அவற்றிலே செல்வ வளம் பெருக்க என்கின்ற ஒரு தலைப்பிலும், பொதுவாக பிரபஞ்ச ரகசியம் என்று சில தலைப்புகளிலும் உரையை வழங்கி கொண்டிருந்தோம். இன்றைய காலத்திலே மிக குறிப்பாக உடல் நலம், இந்த டாபிக் கூட உடல் நலத்திற்கான பிரபஞ்ச ரகசியம் அப்படின்னு போடலான்னு தான் யோசித்தோம். ஆனால் மக்களுடைய பார்வை எல்லாம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு யோசித்தா, அந்த நோய்களை ஃபோக்கஸ் பண்ணுறப்ப அவங்களோட பார்வை அந்த மாதிரி இருக்குது. பொதுவாக பப்ளிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோருமே அந்த ஒரு சூழலுக்குள்ளே அடாப்ட் ஆகியிருக்காங்க. நாம் ஒரு ஸ்பிரிச்சுவல் இருக்கிறோம், நமக்கு அந்த நேர்மறை எதிர்மறை பற்றியெல்லாம் ஒரு புரிதல் இருக்கிறது. அப்போது இன்றைக்கே நிறைய பேர் சொல்கிறாங்க கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதிப்பு உலகம் முழுக்க இருக்குது. இருந்தாலும் அதற்கு அவேர்னஸாக என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுங்கள். ஆனால் எனி டைம் அதையவே சிந்திச்சு அதையவே மனசில் போட்டு பண்ணிகிட்டே இருக்காதீங்க அப்படின்னு நிறைய அவேர்னஸ் செய்திகள் வருது. ஆனால் சாதாரணமான அன்பர்கள்ட்ட பார்த்தோம் அப்படின்னா அந்த செய்தியை அதிகமாக பேசுறது போல் எனக்கு ஒரு உணர்வு. உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், நிறையா பேர் வீட்டில் அதுவே டிவியில் ஓடிட்டே இருக்குது. எப்போ பார்த்தாலும் அது இது அங்கே அப்படி இங்கே இப்படின்னு ஒரு எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான சொற்கள், எதிர்மறையான செயல்கள் இப்படி இருக்கிறப்ப அதனுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒன்று, அப்போ அதனால் மக்கள் எதில் நிற்கிறாங்களோ கொஞ்சம் அதிக கொடுத்தா சரியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி தான் இந்த உடல் நோய்களை போக்குவதற்கு பிரபஞ்ச ரகசியம் அப்படின்னு சொல்லி அந்த டாபிக் வச்சுருக்கோம். அது கொஞ்சம் இது எதிர்மறையான டாபிக் தான், சரி இருந்தாலும் சில இடங்கள் அது தேவையில்லையா, யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேங்கிற மாதிரி சில இடங்கள் அது சொல்லி தான் ஆகணும். சரி, இப்போது எனக்கு பல நாள் கேள்வி என்னென்னா, நாம் அதாவது இப்போ இங்கே இருக்கிறவங்களாம் மேக்சிமம் மனவளக்கலைக்குள்ளே வந்து நீண்ட நாள் பயிற்சியில் இருக்கிறவங்களாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இவ்வளோ ஆர்வமாக தேடுதலாக மத்தியானம் 2 மணிக்கு ஒரு ஜூம் நிகழ்ச்சியில் வந்து உட்காடுறீங்கன்னா நிச்சயமாக இது சாதாரணமான அன்பர்களால் உட்கார முடியாது. இது உங்களுக்கு பெருமைக்காக சொல்லலை, நிச்சயமாக அது பண்ணுறதுங்கிறது கஷ்டம். ஆனால் நீங்கள் வர்றீங்க, தொடர்ந்து வாய்ப்பு இருக்குமே ஆனால் நீங்கள் நம்ம கர்நாடக மண்டலத்தில் தொடர்ந்து டெய்லியுமே வந்து அப்படி பண்ணிகிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐயா ஃபைனலாக அறிவிப்பு கொடுப்பாங்க. ஏன்னா வேறு எந்த ஜூம்லேயும் இந்த டைமில், அதாவது 2 மணிக்கு மேலே 3:30 வரைக்கும் எதுலேயும் ப்ரோக்ராம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நாமளும் மேக்ஸிமம் ஓய்வாக இருக்கிற நேரம், சாப்பிட்டுட்டு ஓய்வாக இருக்கிற நேரம், முழுசாக கவனிக்கலைனாலும் எப்படி சொல்லுவாங்க மகரிஷி, உங்கள் வீட்டில் நல்ல வைப்ரேஷனை வச்சுட்டே இருங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்போ அதற்கு இந்த மாதிரி ஒரு ஜூம் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுட்டால் கூட நீங்கள் கேட்குறீங்களோ இல்லையோ அதனுடைய வைப்ரேஷன் உங்கள் வீடுகளுக்குள்ளே போகும். அதில் ஒரு சில வார்த்தைகளாவது உங்கள் காதில் போய் கருமையத்தில் போகும்.
கேட்கறதுக்கு வாய்ப்பு இருந்தா முழுசா கேளுங்க, இல்லைன்னா அது ஏற்படுத்துங்க அப்படிங்கிறது ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களுக்குமே கண்ணு காது மூக்கு வாய் எல்லாமே இருக்கு, என்ன அடக்கமாக இருக்கு, அவ்வளோதான். சரிதானுங்களா? அதற்குள்ளே இருந்து தான் நாம் வந்திருக்கிறோம். அப்போ அது எல்லாமே அணுக்களோட கூட்டு எல்லாமே ரெக்கார்டு பண்ணும். அதனால் ஒரு ஆசிரியர் கூட சொல்லுவாங்க, எப்போவுமே உங்கள் வீட்டில் மகரிஷியோடைய ஒளி நாடாக்கள் அந்த வார்த்தைகள் வந்து ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நாம் வந்து இந்த இப்போ இந்த கலியுகத்தில் நாம் இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த 2 மணிக்கு, ஏன்னா நடத்துகிறவங்களுக்கும் வந்துங்க நிறைய அன்பர்கள் வந்தாங்கன்னா இன்னும் நிறைய பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வரும். நம்மளோட ஒரு பங்களிப்பு என்ன, கொஞ்சம் நேரம் ஒரு 1 மணி நேரம் இதில் உட்கார போகிறோம், அவ்வளோதானே. முடிஞ்ச வரைக்கும் கேட்போமே, ஒரு செய்தி உள்ளே போனாலும் நல்லது தானே, நம்ம கருமையத்தில் போய் அது தூய்மைப்படுத்தும் இல்லையா, அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. சரி, அப்போது ஒன்று, நான் பல அன்பர்கள் நம்ம மன்றத்திலேருந்து வர்றாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம சௌமுத்தரன் ஐயாவோட உடல் பயிற்சி விஞ்ஞான விஞ்ஞான விளக்கம்னு ஒரு ப்ரோக்ராம் எங்கள் மன்றத்தில் பண்ணிவிட்டு, அந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் வந்துட்டாங்க. எந்தெந்த ஊரில் இருந்தவங்களாம் வந்தாங்க, எல்லாருமே வந்தாங்க. ரொம்ப சிறப்பாக போச்சு. ஒரு 6 மணி நேர நிகழ்ச்சி நாம் இதுவரைக்கும் லைஃப்பில் அப்படி அட்டன் பண்ணவே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு. ஆனால் வந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகள் மனவளக்கலையில் இருந்தவங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். பல நாட்கள் மனவளக்கலையில் இருந்தவங்க. இது என்னடா, இதை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு வர்றதுங்கிறது ஒரு பக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இன்னும் பிரச்சனையோடு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ மகரிஷி அவர்கள் இவ்வளவு தெளிவாக இவ்வளவு அற்புதமாக உலகத்தில் இருக்கிற உடலில் இருக்கிற எல்லா நோய்களையும் போக்குறதுக்கு ஒரு பயிற்சியும் கொடுத்துட்டாரு. அதற்கான பாதுகாப்பு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற விதத்தில் 5 அளவு முறையும் கொடுத்துட்டாரு. இன்னும் மனவளத்தை பெருக்கிறதுக்கான தியானமும் கொடுத்துட்டாரு. உயிர் வளத்தை பெருக்கிறதுக்கு காயகல்பமும் கொடுத்துட்டாரு. அப்போ இவ்வளவு பயிற்சிகளையும் செஞ்சு இன்னும் என்னடா நோயே 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 நோயேன்னு நம்ம போயிட்டே இருக்கிறோமே, என்னதான் இங்கே நடக்குது? அப்போ அந்த ப்ரோக்ராம் மட்டும் இல்லைங்க, அதுக்கப்புறம் அந்த 6 மணி நேர நிகழ்ச்சியை சாதனை மார்க்கம் யூடியூப் சேனலில் நாங்கள் அப்லோடு பண்ணோம். நீண்ட நாட்கள் அதில் அப்லோடு நடக்கலை. அந்த ஒன்றை மட்டும் அப்லோடு பண்ணால் 6 மணி நேர வீடியோவை கிட்டத்தட்ட 50,000 பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க, 6 மணி நேர வீடியோ வியூவில். அப்புறம் அது இன்னொரு யூடியூப் சேனலுக்கு அவங்கள சரி நீங்கள் கொடுங்கய்யா, இது வந்து மக்களுக்கு ரொம்ப தேவையாக இருக்கும் போல், இவ்வளோ வியூ போயிருக்கு, எப்படியாவது இது ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், வேர்ல்டு ஃபுல்லாக இது போகணும் அப்படின்னு இன்னொரு சேனலில் கொடுத்தோம். அதில் பார்த்தா 3 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு, என்னப்பா இது இவ்வளவு. அதில் நிறைய நுணுக்கம் சொல்கிறாங்க, அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்க. அது வந்து அவர் வேறு லெவலில் பேசுகிறாரு. நம்மளோட உடற்பயிற்சியை இந்த அளவுக்கு பேசி நான் யார்கிட்டையும் கேட்டதில்லை. அவ்வளவு ஒரு அக்கு வேறு ஆணி வேறா, ஒவ்வொரு பயிற்சி செய்கிறப்பும் அதில் எத்தனை வர்ம புள்ளிகள் வேலை செய்யும். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சௌமித்தன் ஐயா பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க சித்த மருத்துவம், இயற்கை மருத்துவம், நம்மளோடதில் ஒரு அற்புதமான பேராசிரியர், மௌனம், இதெல்லாம் வருமா, இதெல்லாமே பண்ணியிருக்காரு. ஜோதிடக்கலையெல்லாம் தெரிஞ்சங்காட்டி அவர் சும்மா பூந்து விளையாண்டார்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவ்வளவு இருக்குது நமக்கு வந்துங்க. இந்த கண்ணுனா கண்ணு, கண்ணோட வேல்யூ என்னன்னு யாருக்கு தெரியும், கண் டாக்டர்கிட்ட போய் கேட்கணும், இல்லாட்டி கண் இல்லாதவங்ககிட்ட கேட்கணும். இந்த 2 பேர்த்திட்டையும் கேட்டால் இன்னும் கண்ணில் நோய்வாய்ப்பட்டவங்ககிட்ட போய் கேட்கணும். கண் இல்லாதவன், கண் தெரியாதவன், கண்ணில் நோய்வாய்ப்பட்டவர்கள், இல்லாட்டி கண் மருத்துவர், இந்த 3 பேருக்கு தான் அதனோட வேல்யூ தெரியும். அப்போ ஒரு கண் மருத்துவர் ஒரு கண்ணை பற்றி சொல்கிறப்ப தான் அந்த கண்ணினோட வேல்யூ, அதில் வரக்கூடிய பிரச்சனைகள், அதை தடுப்பதற்கான இந்த பயிற்சி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்குதுங்கிறது நம்ம பெரிய உணர்வுக்கு வருவோம், அதை தொடர்ந்து செய்வோங்கிற அளவுக்கு அவர் மிக சிறப்பாக கொடுத்தார். எனக்கு இதில் நான் சொல்ல வர கருத்து என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. 10 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 30 ஆண்டுகள் இருக்கிறவங்க இதை ஒரு அறிவு பெருக்கத்துக்காக கேட்டாங்கன்னா ஓகே, ஆனால் இன்னும் நோய் இருக்குன்னு கேட்குறாங்களே,
அப்போ இங்கே எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ்டேக் நடக்குது. ஏன்னா இந்த மனிதன் இறையுணர்வை பெறுவதற்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எங்கே வைக்கணும்னா உடல் நலத்தில் வைக்கணும். அதனால தான் மகான்கள் உடல் நலம் உடல் நலம் உடல் நலம் உடல் நலம்னு பேசுகிறாங்க. நாம் இன்னும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பையோ தாண்டலையோ அப்புறம் எங்கே போய் நீண்ட ஆயுள் பிடிக்கிறது, நிறை செல்வது பிடிக்கிறது, உயர் புகழை பிடிக்கிறது, மெய்ஞானது பிடிக்கிறது? உடல் நலம் இருந்தால்தான் நீண்ட ஆயுள் வரும். உடல் நலமும் நீண்ட ஆயுளும் இருந்தால் நாம் நிறைவான செல்வத்தை பெற முடியும், அதற்கான சூழல் அமையும். இந்த மூன்றும் கிடைக்கிறப்போ உயர் புகழ் நடக்கும். இந்த நான்கும் கிடைத்தால்தான் மெய்ஞானம் நடக்கும். இதுதான் ஸ்டெப்புங்க. அப்போ இந்த முதல் ஸ்டெப்லேயே இன்னும் நம்ம நிற்கிறோமோ, முதல் படியிலேயே நிற்கிறோமோ என்னவோ, இது எப்படி நாம் வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லி எனக்கு இன்னும் புரிதல் வரமானே. சரி, அதுக்கு ஏதாவது சொல்லணுமே அப்படின்னு சொல்கிறப்ப தான் இது இது ஒரு வாய்ப்பாக நம்ம பயன்படுத்தி, இதில் என்ன விஷயம் இருக்குது, ஏன் இவ்வளவு தூரம் நம்ம பயிற்சிகள் எல்லாம் செய்தோம், இன்னும் உடல் நலத்தில் நான் பூரணமாக இருக்கிறான் சார் அப்படின்னு இருக்காங்கண்ணா, சுத்தமாகவே இல்லைன்னெல்லாம் சொல்ல வரல, இருக்கிறாங்க நிறைய பேர். ஏன் எல்லாரும் இல்லை? அப்போ அது இடிக்கிற இடம் எந்த இடம்? அந்த இடத்த சீர்படுத்திட்டா எல்லோருமே உடல் நலம் மிக்கவர்களாக மாறிவிட முடியும். சரி, அதை சார்ந்து இந்த பிரபஞ்ச ரகசியத்தில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தொடர்ந்து என்னுடைய சிந்தனையை கேட்டுட்டு வர்றவங்களுக்கு இந்த விஷயம் டக்குன்னு புரிஞ்சிடும். இல்லை, புதிதாக இன்று இணைந்திருக்கிறவங்க அப்படிங்கிறவங்க, நம்ம ஆழியாரில் ஒரு உரை கொடுத்துருக்குறோம், பிரபஞ்ச ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கையோகா டிவியில் நீங்கள் போனால் தெரியும். பிரபஞ்ச ரகசியம், செல்வ வளம் பெருக்கும் ரகசியம் இப்படின்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உரையினுடைய முன் உரைகள், அதில் வந்து டீட்டெயில்டாக சில விஷயங்கள் பேசியிருப்போம். அதில் நான் ஒரு விஷயத்தை மட்டும் இந்த இடத்துல நான் எடுத்துக்கிறேன். அதில் போனீங்கன்னா ஆழமாக அந்த செய்தியை தெரிஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இதில் இந்த இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அடிப்படையாக புரிஞ்சுக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, நம்ம உடல் நலம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமான விஷயம்னு முதல் நாம் ஒரு சிந்தனை செய்து ஒரு முடிவுக்கு வரணும். இப்போ நாம் எப்படி பொருளுக்கெல்லாம் ஒரு மதிப்பை கொடுக்குறோமோ, சரிதானுங்களா, ஒரு மிகப்பெரிய நிறைய பணம் செலவழித்து வாங்கப்பட்ட பொருள்களுக்கு, ஒரு வாகனத்திற்கு, ஒரு இடத்திற்கு, ஒரு நகைக்கு, இதுக்கெல்லாம் எப்படி ஒரு 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 மதிப்பை நாம் கொடுக்குறோமோ, அதுபோல் இந்த உடல் நலத்திற்கு ஒரு மதிப்பை கொடுக்க வேண்டும். இருக்கிற மதிப்புகளிலெல்லாம் உச்சகட்டமான மதிப்பு இந்த உடலுக்கு தான் இருக்க வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அன்பர்களே, நாம் இந்த பூமியில் எந்த விஷயத்தை அனுபவிக்க வேண்டும் என்றாலும் இந்த உடலை கொண்டு தான் அனுபவிக்க வேண்டும். மகிழ்ச்சி அதுதான் அழகாக சொல்வாங்க, உணவு உழைப்பு உறக்கம் உடலுறவு எண்ணம் இவற்றில் எவற்றையும் மறுப்பதும் மிகுப்பதும் மனித உடலின் மகத்துவம் அறியாதோர் செய்கையாம். இந்த மனித உடலினுடைய மகத்துவம் தெரியல. பனித்துளி போல் அளவான நாதவிந்தின் பரிணாமம் பல அவயவங்களாகி நினைத்தவுடன் அங்கு அங்கும் இங்கும் எங்கும் எங்கும் நிறைந்துவிடும் எண்ணத்தின் இயல்பும் கண்டேன் அப்படிம்பார். ஒரு பனித்துளி போல் அளவான நாதவிந்தினுடைய பரிணாமம் பல அவயவங்களாகி, எவ்வளோ பெரிய விஷயம் வரும். அந்த கவியினுடைய முதல் வரி, மனித உடல் அமைப்புதனை ஊன்றி பார்த்தேன், மனித உடல் அமைப்புதனை ஊன்றி பார்த்தேன், மா பெரிய பேரண்ட வெளியில் சுற்றி, எங்க போய் நின்று பார்த்துருக்காரு பாருங்க. மனித உடல் அமைப்புதனை ஊன்றி பார்த்தேன், மா பெரிய பேரண்ட வெளியில் சுற்றி, தனித்தியங்கும் பல அண்டம் அடை மாற்றத்தின் சக்தியெல்லாம் உடலில் ஊடுருவ கண்டேன். இங்க இருக்குங்க சீக்ரெட். தனித்து இயங்கும் பல அண்டம் அடை மாற்றத்தின், இந்த தனித்து இயங்கக்கூடிய பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கோள்கள் நட்சத்திரங்கள் அண்ட சராசரங்களுடைய சக்திகளும் அவை அடைகிறக்கூடிய மாற்றத்தில் ஏற்படக்கூடிய அந்த அலைகள் நம்ம உடலில் ஊடுருவதை அவர் கண்டிருக்கிறார். இதுதான் சீக்ரெட்.
நீங்கள் நினைத்தாலும் நினைக்கவில்லை என்றாலும் விரும்பினாலும் விரும்பவில்லை என்றாலும் பிரபஞ்சம் முழுக்க இருந்து ஒரு தெய்வீக சக்தி நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது, நமக்குள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. இதிலே நம்மளுடைய எண்ணமோ சொல்லோ செயலோ நேர்மறையாக இருந்தால் அது நேர்மறையான சக்தியை நமக்கு வாரி கொடுக்கிறது, எதிர்மறையாக இருந்தால் அது எதிர்மறையான சக்தியை கொடுக்கிறது. நேர்மறையான சக்தியை பெறுபவர்கள் இன்பமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, உற்சாகமாக, உடல் ஆரோக்கியமாக, செல்வ வளங்களோடு வாழ்கிறார்கள். எதிர்மறையான சக்தியை இந்த பிரபஞ்சத்திற்கு அனுப்பவர்கள் நோய்களிலே, பிரச்சனைகளிலே, துன்பங்களிலே, துக்கங்களிலே, துயரங்களிலே துவண்டு வாழ்வை இழக்கிறார்கள். இவ்வளவுதான் விஷயம். இந்த பாயிண்ட்டை மட்டும் பிடிச்சுக்கோங்க. இந்த கதை பாடலை அடிக்கடி நினைச்சு பாருங்க. அப்ப தனித்து இயங்கும் பல அண்ட மலை மாற்றத்தின் சக்தியெல்லாம் உடலில் ஊடுருவ கண்டேன் அப்படின்னா, சதா சர்வகாலமும் பிரபஞ்ச சக்தி நமக்குள்ள வந்து கொண்டே இருக்கிறது. நீங்க எப்படி டிவியில உங்களுக்கு என்ன சேனல் வைக்கிறீங்களோ அந்த சேனல் வருதோ, அது போல நாம எந்த மாதிரியான உணர்வுகள் இருக்கிறோமோ, ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறோமோ, எண்ணங்கள் இருக்கிறோமோ, அதை சார்ந்த விஷயங்கள் நம்மை நோக்கி ஈர்க்கப்படுகிறது. இதை முழுக்க முழுக்க ஈர்ப்பவர்கள் நாம் தான் அப்படிங்கிறத அடிப்படையை நீங்க புரிந்து கொள்ளணும். தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்ற ஒரு வார்த்தையை நாம் மேம்போக்காக சிந்தித்தால் முடியாது, பத்தாது. ஏன்னா அதற்குள்ள பல விஷயங்கள் இருக்கு. இந்த வாழ்க்கையில எனக்கு நடக்கக்கூடிய அத்துணை நன்மைகளும் தீமைகளுக்கும் நானே பொறுப்பு, நானே பொறுப்பு. நான் இந்த உடலிலோ அல்லது என்னுடைய முன்னோர்களினுடைய உடலிலோ செய்த நன்மை தீமைகளுக்கு ஒப்ப அதற்கான மிகச் சரியான விளைவுகளை இந்த பிரபஞ்சம் எனக்கு இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சம் நான் இறையுணர்வு பெற வேண்டும், நான் ஆரோக்கியமாக வளத்தோடு செல்வ வளங்களோடு வாழ வேண்டும் என்பதற்காக பல நன்மைகளை எனக்காக செய்து கொண்டிருக்கிறது. இந்த உடலை யார் உற்பத்தி செய்து கொடுக்க முடியும் பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷம். நான் அடிக்கடி கேட்பேன், இந்த இடத்துல கேட்டுதான் ஆகணும், நம்மள எவ்வளோ பேர்கிட்ட 100 கோடி இருக்குன்னு சொன்னால் சத்தியமாக இங்கே இருக்கிற 100 பேர்கிட்ட இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். சாதாரணமாக கேட்டிருந்தோம்னா அப்படி இருக்கும். நம்மளுடைய சொத்து பத்து பொருட்கள் நகை நட்டு வாகனம் இடம் எல்லாத்தையும் சேர்த்தினீங்கன்னா, கம்பெனி தொழிற்சாலை எல்லாம் சேர்த்துனா 100 கோடி வருமா அப்படின்னு கேட்டால் டவுட்டு வராது என்னை பொறுத்து. அப்படி இருக்கிறவங்க இங்கே வந்து உட்காருவாங்களாங்கிறது எனக்கு உண்மையாலுமே பெரிய ஆச்சரியம் தான். அப்படி இருந்தால் அவங்க ஞான நிலையில் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 100 கோடி இருக்கானா இல்லை, சரி 100 கோடி கொடுத்தா அவங்க 2 கிட்னியை கொடுத்துருவீங்களானா கொடுக்க மாட்டோம், லிவரை கொடுத்துருவீங்களானா கொடுக்க மாட்டோம், ஹார்ட்டை கொடுத்துருவீங்கன்னா கொடுக்க மாட்டோம், சரி வயிற்றையாவது கொடுத்துருங்கயா அந்த சிறுகுடல் பெருங்குடலையாவது வெட்டிக்கிறோம்னா அதையும் கொடுக்க மாட்டோம், இறைப்பை அதையும் கொடுக்க மாட்டோம், சரி சிறுநீர்ப்பை அதையும் கொடுக்க மாட்டோம், மலக்குடலையாவது குடியா எப்படி கொடுப்பீங்க, எப்படி கொடுக்குறது, கையை கொடுப்பீங்களா, காலை கொடுப்பீங்களா, கண்ணை நோண்டிக்கலாமா, மற்ற உறுப்புகள் எடுத்தால் கூட உயிர் போயிடும், கண்ணை மட்டும் நோண்டிக்கலாமா, 100 கோடி ரூபாய் கொடுத்தா எவ்வளோ பேர் தயார், இல்லை நாக்கை மட்டும் அறுத்து விட்ருவோமா, சரிதாங்கண்ணா, சுண்டு விரலை வெட்டணும்னா கூட விடமாட்டோம் 100 கோடி. அப்போ எத்தனாயிரம் கோடி கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு பொக்கிஷம் பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருக்கு, நமக்கு கொடுத்துருக்கு. இந்த பொக்கிஷத்தை போற்ற வேண்டாமா, பாதுகாக்க வேண்டாமா, பராமரிக்க வேண்டாமா? நண்பர்களே, மீண்டும் ஒரு இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், அந்த சீக்ரெட்டை உங்களுக்கு ஃபைனலாக சொல்கிறேன், அது வரைக்கும் அதுக்கான ஸ்டெப்பு சொல்லிட்டே வர உள்வாங்கிட்டே வாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற விஷயங்களை எல்லாம் அனுபவிப்பதற்காக இந்த இறைவன் இந்த உடலை படைத்து நமக்கு கொடுத்துருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம் இந்த உடல் அல்ல, இந்த உடல் என்னுடையது. நான்யார் தத்துவத்தில் தெளிவாக நாம் பார்த்துருக்குறோம், இந்த உடல் நானா இல்லை. இப்போ ஒருத்தர் இருக்கார், நந்தகோபால்னு ஒருத்தர் இருக்கார்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நந்தகோபால் இருக்காரா இன்னைக்கு? ஆ இருக்கார். நாளைக்கு அவர் இறந்துட்டார்,
இப்போ அந்த இடத்துல அவருடைய உடல் கிடக்கிறது. இப்போ நந்தகோபாலை தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்களா, பணத்தை தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க? நீங்களே சிந்திங்க, பணத்தை தான் தூக்கிட்டு வாங்கம்மா, நந்தகோபாலை தூக்கிட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ இந்த உடல் நான் அல்ல, இந்த செல்ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே அது யாருடைய செல்ஃபோன்? என்னுடைய செல்ஃபோன் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுடைய செல்ஃபோன் தானே, நீங்கள் செல்ஃபோன் இல்லை 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 இல்லை, நான் செல்ஃபோன் இல்லை, இது என்னுடையது, இது உடைமை பொருள், நான் உடையவன். அதுபோல என்னுடைய உடல் என்று தான் சொல்கிறோமே தவிர நான் உடல் என்று நாம் எங்குமே சொல்றதில்லை. எனக்கு கை வலிக்குது, என்னுடைய கைகள் வலிக்கிறதுன்னு தான் சொல்றோம், நான் கைகள் வலிக்கிறதுன்னு சொல்றதில்லை. புரியுதா உங்களுக்கு? இந்த செல்போன் எப்படி என்னுடைய உடைமை பொருளோ அப்படி இந்த உடலும் எனக்கு ஒரு உடைமை பொருள். இந்த செல்போனை பயன்படுத்தி எப்படி நான் இந்த சமுதாயத்தில் நல்ல விஷயங்களை தெரிந்து கொண்டு பயன்படுத்தி கொண்டிருக்கிறேனோ அதே செல்போனை நல்ல விஷயத்தையும் அதை பயன்படுத்த முடியும். அதே போல இந்த உடலை வைத்து கொண்டு நான் இன்பமாகவும் வாழ முடியும், துன்பமாகவும் வாழ முடியும். இந்த செல்போனை நல்ல விதத்திலே பயன்படுத்தினால் நாம் நல்ல செயல்களை செய்து இன்பத்தை அனுபவிக்கலாம், தீய விஷயங்களிலே பயன்படுத்தினால் துன்பத்தை தான் கொடுக்கும். இந்த செல்போன் ஒரு உடைமை பொருள், அதுபோல் உங்களுடைய உடலும் ஒரு உடைமை பொருள் என்கிறார் மகரிஷி அவர்கள், மகான்கள். இது இந்த உலக இன்பத்தை அனுபவிப்பதற்காக இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம், ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். வேற எந்த செல்வமும் இல்லாமல் நம்மால் வாழ முடியும் என்பர்களே, இந்த உடல் நலம் என்கின்ற செல்வம் இல்லாமல் நம்மால் வாழவே முடியாது. நாம் இன்னும் இதை செல்வமாகவே கருத்தில் எடுக்கவில்லையோ என்ற ஒரு ஒரு நிலைப்பாடு எனக்கு இருக்கிறது. அப்ப நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வம் எது என்று கேட்டால் உடல் நலம்தான் மிகப்பெரிய செல்வம். அப்ப அதை பற்றி ஒரு மதிப்பை நாம் கொடுக்க வேண்டும். ஒரு பொண்ணுக்கும் பொருளுக்கும் கொடுக்கிற மதிப்பை நாம் உடலுக்கு கொடுக்கிறோமா என்கின்ற கேள்வியை நான் உங்கள் முன்னால் வைக்கிறேன். ஒன்று முதல் விஷயம். சரி, இப்போ ரெண்டாவது, இந்த உடலில் சில பல குறைபாடுகள் வருகிறது, அதுதான் நம்ம டாபிக். உடல் நலத்தில் வலியோ நோயோ சில பிரச்சனைகளோ தோன்றுகிறது. ஏன் தோன்றுகிறது? ஏன் தோன்றுகிறது? யாராவது தோற்றுவித்தார்களா? யாரும் தோற்றுவிக்கவில்லை. நம்முடைய கர்மவினை தோற்றுவிக்கிறது. கொரோனா வந்துருச்சு, எல்லாருமே செத்துட்டாங்களா? இல்லையே. ஏன் கொஞ்சம் பேர், ஏன் கொஞ்சம் பேர் நல்லா இருக்காங்க, ஏன் கொஞ்சம் பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க, ஏன் கொஞ்சம் பேர் இறக்குறாங்க? வினை, வினைன்னு ஒன்று இருக்கு, சரிதானுங்களா? அப்போ அந்த வினை தான் நமக்கு ஒரு நோய் வர வேண்டுமா வர வேண்டாமா, வந்தால் எவ்வளவு பாதிக்க வேண்டும், இன்பத்தை அனுபவிக்கணுமா நாம் துன்பத்தை அனுபவிக்கணுமான்னு தீர்மானிக்கிறதெல்லாம் அந்த வினை. அப்போ இந்த பிரபஞ்சம் என்கின்ற பிரபஞ்சம் பிரபஞ்சம்னு நான் சொல்கிறது, அதற்கும் மேற்பட்ட ஒரு சக்தி தான் இறைநிலை, சுத்தவெளி, இறை சக்தின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இப்போ வேர்ல்டில் வந்து இறை சக்திங்கிற ட்ரெண்டை விட பிரபஞ்ச சக்திங்கிறது ட்ரெண்ட் ஆகி போச்சு. என்ன காரணம்னா, அவங்களுக்கு யாருக்கும் இறை சக்தியை பற்றி தெரியாது, அதனால் அவன் வந்து பெருசாக பிரபஞ்ச சக்தி பிரபஞ்ச சக்தின்னு நினச்சிட்டு இருக்கான். இந்த பிரபஞ்ச சக்திக்கே மூலம் இறை சக்தி தான் நிறைய பேருக்கு தெரியாது. சத்தியமாக நம்ம மனவளக்கலையில் இருக்கிறவங்க, குறிப்பாக சில பல ஆன்மீகத்தில் ஆழமாக இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இந்த இறை சக்திங்கிறது எவ்வளோ பெரிய பிரம்மாண்டம். அது இந்த பிரபஞ்ச சக்தி கூட கம்பேர் பண்ணுறப்ப இந்த பிரபஞ்ச சக்தி ஒரு தூசு, ஒரு அற்பமான விஷயம், அதுக்கும் அப்பனுக்கு அப்பனாக இருக்கிறது இந்த இறை சக்தி அப்படின்னு புரிஞ்சவங்க இந்த பிரபஞ்ச சக்தி மேலே மோகம் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் இன்னைக்கு வேர்ல்டே தி சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு பேஸில் பிரபஞ்சம் பிரபஞ்ச ரகசியம் பிரபஞ்ச சக்தி பிரபஞ்ச ஆற்றல் இப்படி பேசி பேசி சக்தி இருக்குது இல்லைன்னா நான் சொல்ல வரல, அதையும் கடந்து ஒன்று இருக்குல்ல, நாம் அங்கே போயிட்டோம். இருந்தாலும் இதனோட வேல்யூவை தெரியாமல் அதுக்கு போயிட்டோமா, அதாவது பிரபஞ்ச சக்தியோட வேல்யூ தெரியாமல் இறை சக்திக்குள்ளே போயிட்டோமா, அப்போ இறை சக்தியோட வேல்யூ தெரியல. புரியுதா உங்களுக்கு? பிரபஞ்ச சக்தியோட வேல்யூவை தெரிஞ்சுக்காமல் இறை சக்திக்குள்ளே போனங்காட்டி இறை சக்தியோட வேல்யூ தெரியல.
இப்ப பிரபஞ்ச சக்தியோட வேல்யூ புரிஞ்சுட்டா இது மாதிரி பல கோடி மடங்கு இருக்கிறத இறை சக்தின்னு தெரிஞ்சு அதனோட வேல்யூ புரியும் இல்ல. அதற்காகத்தான் இயற்கை நமக்கு இப்படி ஒரு டாபிக் போட்டுட்டே இருக்கு. இப்ப நான் இறை சக்தி அவசியம்னு போட்டா எவ்வளவு பேர் கேட்பாங்கன்னு எனக்கே டவுட்டா இருக்கு. சரி, அப்போ அந்த விதத்துல இப்ப எனக்கு நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் யாரால் நடக்கிறது, என்னால் நடக்கிறது. என்னால் மீன்ஸ் எனக்குள்ள இருக்கிற ஆன்மாவில் இருக்கிற பதிவுகளால் நடக்கிறது. மகரிஷி அழகா சொல்லுவாங்க, இந்த ஆன்மா தன்னிடம் இருக்கின்ற கர்ம வினைகளை கழித்து கொள்வதற்காக இந்த உடலை கட்டி கொண்டு வந்திருக்கிறது. அப்ப இதனுடைய கர்ம வினைகள் நல்லா இருந்தது அப்படின்னா, எப்படி ஒரு பழத்துல அதனுடைய விதையில இருக்கிற விஷயங்கள் நல்லதா இருந்தா வரக்கூடிய முளைப்புல மரமோ கனியோ அற்புதமா இருக்கும். இப்போ அந்த விதையில ஒரு சரி இல்லை, ஒரு குவாலிட்டி இல்லை, ஒரு டேஸ்ட் இல்லாத ஒரு விதையை போட்டிங்கன்னா வர்ற பழம் டேஸ்ட் இல்லாமல் இருக்கும். இதற்கு யார் பொறுப்பு? முழு பொறுப்பு விதைதான் பொறுப்பு, விதைதான் பொறுப்பு. சூழல் சில பலது இருந்தாலும் அந்த சூழலுக்கும் காரணம் அதில் இருக்கிற வினை தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க சார். 100% வினைன்னு சொல்ல முடியுமா? ஆமாம், 100% வினை தான். அந்த விதை எங்கே விழுகணும், அதுக்கு எந்த மாதிரி தண்ணி கிடைக்கணும், எந்த மாதிரி சூழல் அமையணுங்கிறது கூட அந்த வினைக்கு, அந்த விதைக்குள்ளே ஒரு வினை இருக்கும். அதுபோல் நம்முடைய உயிரில் இருக்கக்கூடிய வினை, அந்த வினைக்கு தகுந்த மாதிரி இந்த உடல் அமைந்திருக்கிறது. அப்போ இந்த பிரபஞ்சத்தோட நோக்கம் என்ன, இறைவனுடைய நோக்கம் என்னென்னா, இந்த உயிர் பரிசுத்தமானது. நான் சென்ற உரையிலையும் சொன்னேன், நாம் வந்து பரிசுத்தமானவர்கள். ஞானம் பெற தகுதி என்ன அப்படிங்கிறதுல நாம் ரொம்ப பரிசுத்தமானவர்கள் தொடக்கத்தில், ஆனால் வந்த வழியில் கொஞ்சம் கலங்கப்பட்டு வந்துட்டோம். இப்போ இறைவன் என்ன பண்ணுறான், பரிசுத்தமாக இருந்தால் தான் இறைவனோடு இணைய முடியும். இறைவனோடு இணையதில் நீங்கள் இந்த இடத்துல எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, பிரபஞ்ச சக்தியெல்லாம் பெறுவதாக புரிந்து கொள்ளுங்கள். பிரபஞ்சம் நமக்கு நன்மையை செய்து கொண்டிருக்கிறது, பிரபஞ்சம் நமக்கு வளங்களை எல்லாம் வழங்கி கொண்டிருக்கிறது, எல்லா நன்மைகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படின்னா, அது ஒரு இறை சக்தியோட நாம் இணைந்ததற்கான ஒரு சிறு வெளிப்பாடுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த இறை சக்தி கூட நம்ம இணையணும், சுத்த வெளி கூட இணையணும் அப்படின்னா நாம் பியூராக இருக்கணும். அப்போ நம்மகிட்ட இப்போ பியூர் இல்லாமல் இருக்கிறோம். அப்போ இந்த இறைவன் என்ன பண்ணுறான், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற பொருட்களை சக்திகளை எல்லாம் பயன்படுத்தி நமக்கு நம்மளுடைய கர்ம வினைகளை போக்குவதற்கான ஏற்பாட்டை செய்கிறான். அது இறைவன் செய்யறான் அப்படிங்கிறத விட நமக்குள் இருக்கிற, நாம இருக்கிற இறைவனே செய்யறான். அப்படி புரிஞ்சுக்கோங்க. எங்கேயோ ஒரு இறைவன் நமக்கு செய்யல, எனக்குள்ள என் கருமையத்திலே ஆன்மாவாக இருக்கிறதும் சுத்த வெளிதான், இறைவன் தான். அந்த இறைவன் தன்னுடைய மூல இறைவனோடு இணைவதற்காக பல விஷயங்களை இந்த பிரபஞ்சத்திலே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். அதுல ஒரு விஷயம்தான் நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய நோய், பிரச்சனைகள், துன்பங்கள். அப்ப இது ஒரு விதத்துல யோசிச்சு பாருங்க, இது நல்லதா கெட்டதா அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். என்னுடைய உடலிலே நோய் வருவது நல்லதா கெட்டதா? பெரும்பாலான மக்கள் எனக்கு நோய் வரக்கூடாது என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் அடிப்படை நாம புரியல. அதாவது உங்களுக்கு ஒரு, இப்போ நான் பல முறை சொன்ன உதாரணம் இந்த இடத்துல சொல்லிதான் ஆகணும் புரிதலுக்காக. இப்போ உங்கள் வீட்டில் நார்மலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு தும்மல் வருமானா? தும்மல் வராது. இதே ஒட்டடை அடிக்கிறீங்க அப்படின்னா தும்மல் வருமானா? நிச்சயமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்போ வருது, ஏன் அப்போ வரல? சும்மா இருந்தீங்க, டஸ்டெல்லாம் எதுவும் உள்ளே போகலை, அப்போ வரல. இப்போ ஒட்டடை அடிக்கிறீங்க, டஸ்டெல்லாம் மூக்குக்குள்ளே போச்சு, தும்மல் வந்துருச்சு. சரி, இந்த தும்மல் வர்றது நல்லதா கெட்டதா? இது நல்லது. அப்போ நீங்கள் தும்மல் வந்தால் எப்படி இருக்கணும்? அப்பாடா, தும்மல் வந்துருச்சுடா, ரொம்ப நன்றி இறைவா, நுரையீரல் உனக்கு ஒரு நன்றி, சுவாச குழாய்களை உங்களுக்கு ஒரு நன்றி, உடலினுடைய எதிர்ப்பு சக்தியை உங்களுக்கு ஒரு நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த கிறிஸ்துவத்தில் சொல்கிறாங்கள ஏசப்பா, நன்றி நன்றி நன்றி. அதுதான் உண்மை, அதுதான். இப்போ நம்ம என்றைக்காவது தும்மல் வந்ததுக்கு நன்றி சொல்லியிருக்கிறோமா? ஹச் அப்படின்ட்டு இது வேற கருமம் வந்துட்டே இருக்கு. அப்படி ஒரு நெகட்டிவ். இறைவன் நமக்குள் இருக்கிற குப்பைகளை, நாமளே உள்ள அனுப்பின குப்பைகளை, அவன் தன்னுடைய உடலில் இருக்கிற பல சக்திகளை இணைத்து
கிட்டத்தட்ட 140 கிலோமீட்டர் வேகத்தில் வெளியே தள்ளுறான்னு ஒரு சயின்ஸ் சொல்லுது. இந்த பாகிஸ்தானுடைய கிரிக்கெட் வீரர் ஷோயிப் அக்தார்ன்னு நினைக்கிறேன், அவரோட பாலினுடைய வேகம் தான் 140 கிலோமீட்டர் வேகம். அந்த வேகத்தில் உள்ளிருந்து அடித்து தூக்கி வெளியே தள்ளுது ஹாச்சுன்னு. இதுக்கு நம்ம நன்றி சொல்லணுமா என்ன? அப்போ தும்மல் வந்தால் நம்ம என்ன சொல்லணும்? இறைவா ரொம்ப நன்றி இறைவா, இவ்வளவு கிருமிகளை நீ வெளியெடுத்துட்டு இருக்க, ரொம்ப நன்றி இறைவா, நன்றி இறைவா, நுரையீரலே நன்றி, உடலே நன்றி. அப்படி சொல்லுங்க, எப்படி உடல் நலம் இல்லாமல் போகும்னு பார்க்கணும். இதுதான் சீக்ரெட்டு, என்னுடைய ஹையர் சீக்ரெட் ஒன்று கடைசியாக சொல்கிறேன். அப்போ சரி, இதில் தும்மல்ல நாம் அனுப்பின குப்பையை நம்ம உடல் இறைவன் படைத்த இந்த உடலால் தும்மல்ல சரி பண்ண முடியலன்னா என்ன பண்ணுவானா, சளி பிடிச்சிடும். தும்மல்ல சரி பண்ண முடியுமான்னு பார்ப்பான். நம்மளோட சிஸ்டம் கரெக்டாக இருந்தால் தும்மல்லையே சரியாயிரும், கொஞ்சம் சரியாக இல்லாட்டி சளி பிடிக்கும். சளிங்கிறது என்ன? அந்த கிருமிகளை எல்லாம் இப்போ தும்மல் வந்து வீட்டை கூட்டி சுத்தம் பண்ணுற மாதிரி, சளி பிடிக்கிறதுங்கிறது வீட்டை கழுவி விடுற மாதிரி. எது ரொம்ப க்ளீனாக இருக்கும்? கழுவி விட்டால் க்ளீனாக இருக்கும், தொடச்சா கொஞ்சம் கொஞ்சம் டஸ்ட்டு சின்ன சின்ன டஸ்ட்டெல்லாம் இருக்கும். அப்போ சளி பிடிக்கிறது என்ன? உள்ளே இருக்கிற கிருமிகளை எல்லாம் நம்ம உடம்புல இருக்கிற சக்தி அந்த கிருமி அப்படியே போய் அமுத்தி அமுத்தி கோழி அமுக்கிற மாதிரி அமுத்தி 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 கொண்டாந்து வெளியே போடுறது தான் சளி. இப்போ சளி பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் எப்படி இருக்கணும்? ஐ எனக்கு சளி பிடிச்சிருச்சு, ஐயா எனக்கு சளி பிடிச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் ஒரே ஜாலியாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரபஞ்சத்திற்கு எப்படி இருக்கும்? அப்பாடா பரவாயில்லடா, இறைவா நன்றி, பிரபஞ்சமே நன்றி, உடலே நன்றி, எனக்குள்ளே இருக்கிற கிருமிகளை எல்லாம் நீ வெளியெடுத்துடுறப்பா, நன்றி நன்றி நன்றி. சொல்லுங்கள் நன்றி சொன்னால் இப்போ பிரபஞ்சத்துக்கு எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் யாரோ ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உணவே வாங்கி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, 50 ரூபா போட்டு உணவை வாங்கி கொடுக்குறீங்க ஒருத்தருக்கு, அதை அவர் இக்னோர் பண்ணுறாருன்னா, அலட்சியம் பண்ணாருன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? பாவம், பார்க்குற கஷ்டப்படுறாரு, நீங்கள் போய் உதவி பண்ணுறீங்க, அவர் அலட்சியம் பண்ணுறாரு, சே இதெல்லாம் வேணாப்பா அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்? கடுப்பாக இருக்குமா இருக்காதா? இன்னும் திட்டுறாருன்னு வச்சுக்கோங்க, உன யாராவது வாங்கி கொடுத்தோன்னா, நீ இல்லாட்டி நல்லா வாழ மாட்டேனா போடா அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எப்படி இருக்கும்? மச கடுப்பாயிரும் இல்லையா, பயங்கர கடுப்பாயிரும். சரி இதே வாங்கிட்டு, ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப 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 நன்றிங்கய்யா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் ஃபீல் பாருங்கள். அதாவது திட்டுனா எப்படி இருக்கும், வேண்டான்னு ஒதுக்குனா எப்படி இருக்கும், நன்றின்னு சொன்னால் எப்படி இருக்கும், இன்னொரு வார்த்தை சொல்கிற பாருங்க, சாப்பாடு வாங்கிட்டு மவராசை 100 வருஷம் நீ குடும்ப குட்டியோட செல்வ வளத்தோட நல்லா சந்தோஷமாக இருக்கணும்யா, இந்த கடவுளே உனக்கு வந்து காப்பாற்றுவாரியா அப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? இந்த 4 பரிணாமத்தை நீங்கள் எப்போவுமே மனசில் வச்சுக்கோங்க. ரொம்ப டெட் எண்டு திட்டுறது, அதுக்கு மேலே அலட்சியம் பண்ணுறது, அதுக்கு மேலே நன்றி செலுத்துறது. இப்போ இந்த பிரபஞ்ச ரகசியம் முழுக்க எதில் வந்து நிற்கிறாங்கன்னா, அவங்க நன்றி செலுத்துறதுல வந்து நிற்கிறாங்க. மகரிஷி அதுக்கும் மேலே ஒரு ஸ்டெப் போயிட்டார், ஏதோ படத்தில் சொல்லுவாங்க இல்லையா ஐன்னு நினைக்கிறேன், அதுக்கும் மேலே. அதாவது அவன் வந்து கெட்டது பண்ணுறதுக்காக சொல்லுவான், நம்ம வந்து நல்லது பண்ணுறது யோசிப்போம். பிரபஞ்சத்திலே நீங்கள் நன்றி உணர்வை கொடுக்க 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 கொடுக்க, இதுதான் சீக்ரெட்டு புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எதற்கெல்லாம் நன்றி உணர்வை கொடுக்கிறீர்களோ அது பிரபஞ்சம் என்ன பண்ணிடும், அப்பாடா நாம் கொடுத்தது இவன் தான்டா மதிக்கிறான். இப்போ நீங்கள் நன்றின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அவனுக்கு மறுபடியும் சாப்பாடு வாங்கி கொடுப்பீங்களா மாட்டீங்களா அடுத்த நாள்? நிச்சயமாக வாங்கி கொடுப்பீங்க. அப்போ ஏன்னா ஒருத்தர் கஷ்டப்பட்டு இருக்கா, நம்ம போய் உதவி செய்கிறோம், சரி நன்றி கூட சொல்லலைன்னா பரவாயில்ல, கம்மனாவது இருக்கலாமில்ல, இந்த உடலுக்குள்ளே குப்பையை அனுப்பிச்சு வச்சுட்டோம், கண்டதை தின்னு வச்சுட்டோம். அப்போ இந்த இறைவன் என்ன பண்ணுறான், உள்ளே இருக்கிற இறைவன் வெளியில் இருக்கிற பிரபஞ்ச சக்தியை கொண்டு நானாக இருக்கிற இறைவன் இந்த உடல்லிருந்து கிருமியை வெளியேற்றக்கு முயற்சி பண்ணுறான். அப்போ அழுத்துக்கிறோம், ஐயோ எனக்கு சளி பிடிச்சிருச்சு, எப்போ பார்த்தாலும் சளி பிடிச்சிக்குது, இந்த கிருமி நம்மளை விட்டு போவே மாட்டேங்குது. இப்படி சொன்னீங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? ஏண்டா எனக்கு சோறு வாங்கி கொடுத்தீன்னு அவன் திட்டினான் இல்லையா உங்களை, அப்படி இருக்கும். எதுக்கு இருக்கும்? பிரபஞ்ச சக்திக்கு, இறை சக்திக்கு அப்படி ஒரு உணர்வு இருக்கும், உணர்வு இருக்கும். நீங்கள் எப்படி நாளைக்கு மறுபடியும் திட்டவங்கிட்ட போய் செய்வீங்க, எப்படி பண்ணுவீங்க யோசிங்க?
அப்ப இந்த உடல்ல ஒரு பிரச்சனை வருதுன்னா இந்த இறைவன் பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தி உள்ள இருக்கிற கழிவு வெளியெடுக்கிறதுக்கு முயற்சி பண்றான். அதுல நம்மளுடைய உணர்வு எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுதாங்க சீக்ரெட். நாம் நம்ம உடல் நோய்களை குறித்து கம்ப்ளைண்ட் பண்றோமா, புகார் பண்றோமா, எரிச்சலாக உணர்கிறோமா, துன்பமாக உணர்கிறோமா, திட்டுகின்றோமா, நமக்கு சத்தியமா நோயே குணமாகாது. சத்தியமா குணமாகாது, நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா எதிர்மறை இருக்கிற ஒரு இடத்துல நேர்மறை உணர்வை கொண்டு வர முடியாது, கொண்டே வர முடியாது. நீங்க நீங்க என்ன பண்ணாலும் வராது அது. நீங்க எத்தனை தவம் பண்ணாலும் எத்தனை பயிற்சி பண்ணாலும் உங்க உடல் நலத்துல சில பல குறைபாடுகள் இருந்தே தீரும். இந்த ஒரு இடத்தை நம்ம புரிந்து மாற்றிக்கொள்ளாம விட்டுட்டோம் அப்படின்னா, ஆனா நல்லா தவம் பண்ண 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 இந்த புரிதல் வந்துடும். நான் பல இடங்களில் யோசிச்சிருக்கிற மகிழ்ச்சி ஏன் இந்த விஷயத்தை சொல்லாம விட்டாரு, இது இவ்வளோ பெரிய விஷயமா இருக்கே அப்படி நான் பல விஷயங்களை சிந்திக்கிறேன். ஆனா அதனுடைய ஒரே விடை மகிழ்ச்சி ரொம்ப, அதாவது வேற லெவல்னு வச்சுக்கோங்களேன். அவரு எதெல்லாம் செஞ்சா அதெல்லாம் தானா நடக்குமோ அப்படி செஞ்சு வச்சுட்டு போயிட்டாரு. அதனாலதான் அவர் திரும்ப திரும்ப ஒரே விஷயம் சொல்றாரு, பயிற்சி மட்டும் செய்யா. இப்ப இந்த ரகசியமெல்லாம் நமக்கு எப்படி தெரியுது, எப்படி கிடைக்குது? நான் முதல்ல உரையில சொன்ன மாதிரி பிறருக்கு கொடுக்கணும்னு நீங்க ஒன்னு நினைச்சா இறைவன் நமக்கு ஒரு ரூட்டை போட்டு கொடுத்துட்றான். எனக்கு வேணும்னு நினைச்சா சத்தியமா கொடுக்க மாட்டேங்க, அடைச்சு வச்சுக்கிறான். ஒன்று பிறருக்கு கொடுக்கணும்னு நினைக்கணும், சரிதானுங்களா? அப்ப இந்த உடல் நலம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்க உடலை குறித்த நன்றி உணர்வு நமக்கு எவ்வளவு இருக்கு? நோய்களை குறித்த நன்றி உணர்வு கூட ரெண்டாவதா வைங்க. ஆனா ஆக்சுவலா இது புரிதல் இதுதான், உங்களுக்கு என்ன நோய் இருந்தாலும் முதல்ல அந்த நோய்க்கு ஒரு நன்றியை செலுத்துங்க. ஏன்னா அந்த நோய் தான் உங்கள்கிட்ட மகிழ்ச்சியே உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கும். யோசிச்சு பாருங்க, அந்த நோயோ அந்த பிரச்சனையோ அந்த சிக்கலோ வராம நீங்க என்ன பண்ணிருக்க முடியாது? நீங்க ஒரு யோக பயிற்சி மையத்துக்கோ மகிழ்ச்சி கிட்டயோ வந்திருக்க முடியாது. அதனாலதான் விவேகானந்தர் சொல்றாரு, நல்லதுக்கும் வாழ்த்து கூறுங்கள், கெட்டதற்கும் வாழ்த்து கூறுங்கள், இன்பத்திற்கும் வாழ்த்து கூறுங்கள், துன்பத்திற்கும் வாழ்த்து கூறுங்கள். ஏன்? துன்பம் தான் நம்மை உயர்த்தி இருக்கிறது. இன்னைக்கு ஒரு பிரச்சனையும் வராம நம்ம மகிழ்ச்சி வராம இத்தனை ஞானத்தை நம்மளால பெற்றிருக்க முடியுமா? அப்ப இன்னும் நம்ம பிரச்சனைன்னு இருந்தா என்ன அர்த்தம்? அது அது பிரச்சனை அல்ல. நம்ம உயர்வுக்கு இறைவன் கொடுத்த ஒரு விஷயத்தை நாம் பிரச்சனையாக பார்க்கிறோம். அது உண்மையாலுமே உயர்வுக்கான ஒரு செயல். சளி என்பது பிரச்சனை அல்ல, வாந்தி என்பது பிரச்சனை அல்ல, அது உடல் செய்கின்ற ஒரு மருத்துவம். வேதி என்பது பிரச்சனை அல்ல அன்பர்களே, காய்ச்சல் என்பது பிரச்சனை அல்ல, அது உடல் எடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நல்ல செயல். காய்ச்சல் உடலிலே பல கோடி கிருமிகள் சேர்ந்து விட்டது, கழிவு வெளியேற்றத்தை சரியா பண்ண முடியாது. உடனே இந்த உடல் என்ன பண்ணுது, இதுக்கு மேல கழிவு சேர்ந்ததுன்னா உடல் ரொம்ப பாதிச்சிடும் அப்படிங்கிறதுக்காக இப்ப எப்படி ஊரடங்கு போடுறோம், அதே ஊரடங்கு தாங்க. உடம்புக்குள்ள காய்ச்சல் ஓடுறா காய்ச்சல, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணி உடம்புல இருக்கிற எப்படி நம்ம கொரோனா கிருமி எல்லாம் அழிக்கிறோமோ அப்படி நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் கிருமி எல்லாத்தையும் அழிக்கிற ப்ராசஸ் தான் காய்ச்சல். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும், எல்லா கிருமி செத்து சுண்ணாம்பாயிடும், போகி பண்டிகை மாதிரி எரிஞ்சு போயிடும். இயற்கை மருத்துவத்தில் சொல்கிறாங்க, ஒரு முறை காய்ச்சல் வந்து இயற்கையான முறையில் நீங்கள் தீர்வு காணணும், அதற்குன்னு சில விஷயங்கள் இருக்கு, சில பல செயல்களை அதற்காக நம்ம செய்யணும். அதுக்குன்னு காய்ச்சல் வந்து அப்படியே படுத்துக்கணும், நன்றி நன்றின்னு படுத்துக்கணும்னா அப்புறம் டைரக்டாக இறைவன்ட்டு போயிட வேண்டியதுதான். செய்ய வேண்டியது என்ன செய்யணும், சளி பிடிச்சிருச்சா நன்றி சொல்லிட்டு அதுக்கு என்ன செய்யணுமோ செய்யணும், அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். கொஞ்சம் மிளகு ரசம் குடிக்கலாம், கொஞ்சம் சுடுதண்ணியில் சாப்பிடலாம். இப்போ எப்படி நம்ம ப்ரிவென்ஷன் பண்ணுறோம், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பண்ணணும். கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும், முதல் விஷயம் கம்முன்னு இருக்கணும், அவ்வளோதான். அப்போ காய்ச்சல் வந்தால் அதற்குன்னு சில கஷாயங்கள் குடிக்கணும், அதற்குன்னு ஒரு நீரில் ஏதாவது 10 மாதிரி போடணும், அதுக்குன்னு சில ஸ்டெப்ஸ் இருக்குது இயற்கையில். அது ஒரு 3 வயதுக்கு முன்னாடி இருக்கிற குழந்தைகளாக இருந்தால் அதை பற்றி அறிவையும் முழுசாக வளர்த்திக்கணும். அறகுறையாக நான் சொன்னேன்னு சொல்லி ஏதாவது போய் செய்யக்கூடாது, அதற்கு என்ன பண்ணணுங்கிற தெளிவான அறிவோடு போனீங்கன்னா டவுட் இல்லை, டவுட் இல்லாட்டி அந்த இடத்துல துன்பம் இல்லை. அப்போது காய்ச்சலுங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம், எல்லாத்துக்கும் எல்லா நேரமும்லாம் காய்ச்சல் வராது. உங்கள் இம்யூனிட்டி பவர்
ரொம்ப ஹையர் லெவலில் வேலை செய்கிறது எப்படின்னா காய்ச்சலில் தான் வேலை செய்யும், புரியுதுங்களா? அப்போ அந்த காய்ச்சலுக்கு நம்ம என்ன சொல்லணும்? இறைவா நன்றி இறைவா, என்னோட உடலில் இருக்கிற கிருமிகளை எல்லாம் அழித்து என் உடலை காப்பதற்காக நீ வந்திருக்கிறாய். நான் ஏதாவது சாப்பிட்டா கூட அந்த எனர்ஜி எல்லாம் வயிற்றுக்கு வந்துருமோ டைஜஷன் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுக்காக வாயை கூட நீ கசப்பாக மாற்றிருக்கிற இறைவா, ரொம்ப நன்றி இறைவா. உனக்கு எவ்வளோ அன்பும் கருணை, எனக்கு பசியை கூட நீ ஏற்படுத்தலையே, நீ என்னுடைய உடலை சரி பண்ணிட்டு இருக்கிய, ரொம்ப நன்றி இறைவா, ரொம்ப நன்றி. இந்த உடலுக்கு நன்றி, நோய் எதிர்ப்பு சக்திக்கு நன்றி, வெள்ளை அணுக்களுக்கு நன்றி. இப்படி சொல்லி பாருங்க, சொல்லி பாருங்க என்ன நடக்குன்னு பாருங்க. அப்ப நம்ம எல்லாவற்றையும் எதிர்மறையாக பார்த்து பழகிட்டோம். காய்ச்சல் ஒரு நோய், சளி ஒரு நோய், அது ஒரு நோய், இது ஒரு நோய், எதுவுமே நோய் கிடையாது. மகிரி சொல்ற மாதிரி குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகில அப்படிங்கிற மாதிரி, இந்த உடல்ல எதுவுமே தப்பு செய்யாது, இந்த உடலுக்கு தப்பு செய்ய தெரியாது. ஏன்னா இந்த உடல் இறைவனுடைய வெளிப்பாடு, இறைவனே உடலாக வந்திருக்கிறான், பேரறிவு அதை இயக்கி கொண்டிருக்க, அதை எப்படி தப்பு செய்யும் சொல்லுங்க? தப்பு செய்ய அதுக்கு தெரியாது. இறைவனுடைய அகராதியில தப்புன்னு ஒண்ணு கிடையாது, செயலுக்கு விளைவுதான். அப்ப என்னென்னவோ செஞ்சு வச்சுட்டு அப்ப விளைவு வந்து நம்முடைய கர்ம வினை வெளிப்படுத்தி வெளியே கொண்டு போறதுக்கு எத்தனைச்சிட்டு இருக்கு, முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அதையே போய் தடுத்துட்டு சண்டை போட்டுட்டு எதிர்மறையா புகார் பண்ணிட்டு இப்படி இருந்தோம்னா நாம் எப்படி உடல்நலம் பெற்றவர்களாக மாற முடியும்? யோசித்து பாருங்க. சரி, இது ஒரு பாயிண்ட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன, உங்களுக்கு நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை, உடல்நல பிரச்சனைகளுக்கு நாம் என்ன செய்யணும், என்ன செய்யணும்? நிச்சயமாக நாம் நன்றி உணர்வு உள்ளவர்களாக இருக்கணும். இது வந்து ஹையஸ்ட் பீக்கு நான் பேசிட்டேன், ஏன்னா விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக. நீங்கள் இன்னையிலேருந்து பேசுங்க. நான் அன்றைக்கே ஒரு முறை என்னோடய பையனை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். போயிட்டுருக்கிறப்ப அவன் பேர் சூர்யா. அப்போ எனக்கு வயிறெல்லாம் வலிக்குதுப்பா, எனக்கு கொஞ்சம் வேகமாக சாப்பிட்டான் போல அன்னைக்கு, நானும் கொஞ்சம் அவசரமாக ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். அப்போ அவன் என் வயிறெல்லாம் வலிக்குதுப்பா, ஒரு மாதிரி வலிக்குதுப்பா அப்படின்னு சொன்னான். இப்போ நான் என்ன சொன்னேன்னா, இது ரொம்ப யோசிச்செல்லாம் சொல்லலை, விளையாட்டு போக்கா, தம்பி கையை வயிற்று மேலே வச்சுக்கோ, வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சொல்லு, வயிற்று கூட பேசு, வயிறு நீ எனக்கு ரொம்ப நல்லது பண்ணிகிட்ருக்க, இப்போ கொஞ்சம் வலி இல்லாமல் பண்ணிடு, நான் அதாவது சாப்பிட்டது கொஞ்சம் தப்பாக கூட சாப்பிட்ருப்பேன், நீ இப்போ சரி ஆகிக்கோ, இனிமேல் நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுன்னு சும்மா அதை பேசிட்டு போகிறோம். டூ வீலரில் போகிறப்ப அவன் போய் வண்டி விட்டு இறங்குறப்ப சொல்கிறான், அப்போ எனக்கு வலியே இல்லைப்பா, என்னோடய வயிறு சரியாயிருச்சுப்பா, அது நான் சொன்னால் கேட்டுருச்சுப்பா அப்படிங்கிறான். எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், என்னடா இப்படி கேட்குமா? சரி, அது ரொம்ப ஒரு எனக்குள்ள ஒரு ஒரு பெரிய தாக்கம், ஒரு மிராக்கிள். கேட்குமானா கேட்கும். உங்கள் உடல் செல்கள் எல்லாம் இறைவனால் ஆக்கப்பட்டது, உணர்வுகளால் ஆக்கப்பட்டது, காந்த சக்தியால் ஆக்கப்பட்டது, அதில் ஈர்ப்பு விசை விளக்கு விசை எல்லாம் இருக்கு. நீங்கள் என்ன சொன்னால் அது வாங்கி பிரதிபலிக்கும். செல்கள் என்ன சொல்கிறோம், வளரும், இனப்பெருக்கம் செய்யும், வளர்ச்சியை மாற்றம் பண்ணும். நாலாவது விஷயம், தூண்டு வினைக்கு பதில் வினை செய்யும். நீங்கள் ஒரு உணர்வை கொடுத்தீங்கன்னா அது ரிப்பீட் கொடுக்கும், உங்களுக்கு கொடுக்கும், எல்லா அணுக்களுமே கொடுக்கும். உங்கள் உடல் கொடுக்காதா? இறைவனுடைய படைப்பில் உச்சகட்ட படைப்பு நம்ம உடல், தெய்வீகத்தினுடைய மொத்த வெளிப்பாடு நம்முடைய உடல், புரியுதா இல்லைங்களா? இந்த உடலுக்குள்ளே தான் உயிர் இருக்கிறது, உடலுக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறான். அப்போ அதனுடைய மதிப்பை நிறைய 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 பெருக்கிக் கொள்ளணும். அப்போ அதற்கு நன்றியுடையவர்களாக நாம் இருக்கணும். நீங்கள் இந்த உடல் இயக்கம், உடல் அமைப்பும் இயக்கம்னு ஒரு சப்ஜெக்ட் மகிழ்ச்சி கொடுப்பாங்க, அதில் ஒவ்வொரு மண்டலங்களாக பேசுவோம் நம்ம. தசை மண்டலம், எலும்பு மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலம், காற்று ஓட்ட மண்டலம், சீரண மண்டலம், நரம்பு மண்டலம், இன்னும் நிறைய மண்டலங்கள் இருக்குது. கழிவு நீக்க மண்டலம், இனப்பெருக்க மண்டலம், நாளமில்லா சுரப்பி மண்டலம். தயவு செய்து அன்பர்களே, நீங்கள் எதை படிக்கிறீர்களோ இல்லையோ, நீங்கள் பகவத்கீதையை படிக்கிறீங்களோ இல்லையோ, குரானை படிக்கிறீங்களோ இல்லையோ, பைபிளை படிக்கிறீங்களோ இல்லையோ, ஏன் வேதாச்சரியத்தையே படிக்கிறீங்களோ இல்லையோ, உங்கள் உடலை தயவு செஞ்சு படிங்க. நிறைய நூல்கள் விற்கிது உங்கள் உடலை பற்றிய ரகசியங்கள். இது எவ்வளவு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது என்கின்ற வேல்யூ உங்களுக்கு தெரியணும். இல்லாட்டி குரங்கு கையில் கிடைச்ச பூமாலை தான் இது. அப்போ வேல்யூ தெரிஞ்சால் தானே இதை பாதுகாப்பீங்க, பராமரிப்பீங்க. அந்த வேல்யூவை நீங்கள் தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. அது எவ்வளவு நன்மைகளை செய்யுதுன்னு பாருங்கள். நான் அந்த பாடம் நடத்துகிறப்ப ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்லுவேன். இப்போ
ஹார்ட்னு ஒன்று இருக்கு. இந்த ஹார்ட்னோட வேல்யூ நீங்கள் எப்படி உணர்ந்துக்கலாம்னா, இந்த ஹார்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு என்ன வல்ல இழப்பு, இல்லை அது சரியாக செயல்படலைன்னா உங்களுக்கு என்ன வல்ல இழப்பு, யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஒரு செகண்ட் நின்றுச்சுன்னா உச்சுரு போயிருதா இல்லையா, அடிச்சு பிடிச்சி தூக்கிட்டு ஓடுறோமா இல்லையா ஆஸ்பத்திரிக்கு, அட்டாக் சார் அட்டாக் சார் அதாயிச்சார் இதாயிச்சார் அப்படியே ஊட கலோபரமாயிருது. இத்தனை வருஷமா நல்லா அது ஓடிட்டு இருக்கு, என்னைக்காவது அதுக்கு நன்றி சொல்லியிருக்கிறோமா, நன்றி சொல்லியிருக்கிறேங்கிறீங்க, என்னைக்காவது ஹார்ட்டு ரொம்ப நன்றி ஹார்ட்டு, எனக்காக நீ அம்மா வயிற்றுலேருந்து ஓடிட்டு இருக்கிற, ஒரு நிமிஷத்துக்கு 72 முறை துடிச்சிட்டு இருக்கிற, ஒரு நாளைக்கு 1,00,000 முறை துடிக்கிற, ஒரு வருஷத்துக்கு 4 கோடி முறை துடிக்கிற, நிற்காம துடிக்கிற, கெட்ட ரத்தத்தை எல்லாம் நுரையீரலுக்கு அனுப்புற, புஷ்பனி அனுப்புற, நல்ல ரத்தத்தை எல்லாம் உடல் முழுக்க அனுப்புற, எல்லா செல்களுக்கும் சக்தியை கொடுக்குற, உனக்கு ரொம்ப நன்றி இருதயமே ஹார்ட்டே ரொம்ப நன்றி. உன்னோட நாளங்களுக்கு ரத்த நாளங்களுக்கு நன்றி, உன்னை இயக்கக்கூடிய இதய தசைகளுக்கு நன்றி, நன்றி நன்றி நன்றி, உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீ எனக்காக ரொம்ப இரவு பகல் பார்க்காம உழைக்கிற, முன்னால தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், உனக்கு ரொம்ப நன்றி அப்படி ஏதாவது சொல்லியிருக்கிறமா மகிழ்ச்சி. அதுக்கும் மேலே ஒரு படி மேலே போய் என்ன சொல்றாரு, ஹார்ட் நீ வாழ்க வளமுடன், ஹார்ட்டு நீ வாழ்க வளமுடன். நான் அப்படியே சொன்னேன் உங்க அது மறந்துடக்கூடாது, ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்க அவர் நன்றி சொன்னால் எவ்வளோ சந்தோஷப்படுவார், நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க, அவர் நீ மவராசனா 100 வருஷம் நல்லா குழந்தை குட்டியோட தொழில் சுகத்தோட நல்லா வாழணுமையா, உனக்கு இறைவன் எப்போ துணை இருப்பானையா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி வரும். அப்போ அந்த ஹார்ட் எப்படி வேலை செய்யும், சூப்பராக வேலை செய்யும். ஒரு நாள் ஹார்ட்டில் ஏதாவது வந்தோன்னையும் ஐயோ அந்த ஹார்ட்டு இருக்கே இது நினச்சாலே பயமாக இருக்கியா, எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி வழியாகவே இருக்கியா, அதுவாக வழி கொண்டு வந்துச்சு, அதுவாக வழி கொண்டு வந்துச்சு, வழியை வழியை கொண்டு போய் வழியை நாம தள்ளி விட்டுட்டு சரியாங்களா, அதை கம்ப்ளைண்ட் பண்ணால் எவ்வளோ ஒரு மோசமான செயல் பாருங்க. நுரையீரலுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறோமா, கண்ட குப்பை கிருமி வைரஸ் அத்தனையும் மூக்குக்குள்ளே போகுது, அத்தனையும் பக்காவாக பிரித்து ஃபில்டர் பண்ணி ஆக்சிஜனை மட்டும் உள்ளே அனுப்பி கார்பன் டை ஆக்சைடு வெளியெடுத்து வெளியே தள்ளுது, வெளியே தள்ளுது, எத்தனை நோய் கிருமிகளோடு அது போராடிட்டு இருக்கு, யோசிச்சு பாருங்க. உங்களுடைய சுவாச மண்டலம் அதுக்கு என்றைக்காவது நன்றி செலுத்தி இருக்கிறோமா, நம்ம சொல்லுங்க, சிந்தனைக்கு எடுத்துக்கோங்க. நம்ம சாப்பிட்ற அத்தனை விஷத்தையும் வாங்கிட்டு தன்னை சாகடிச்சிட்டு நம்மளை வாழ வச்சுட்டு இருக்கே கணையம் பித்தப்பை கல்லீரல் கல்லீரல் லிவர் ராஜ உறுப்புக்கெல்லாம் ராஜ உறுப்பு, என்ன நன்றி செலுத்தியிருக்கிறோம், கெடுத்ததை தவிர வேற ஒன்றும் செஞ்சதில்லை. யோசித்து பாருங்க, சிந்தனைக்கு எடுத்துக்கோங்க. வயிறு பொறுமுது, வயிறு கேஸ்ட்ரபிளாக இருக்கு, என்ன நன்றி செலுத்தியிருக்கிறோம், வயிறை டெய்லி டைஜஷன் பண்ணி கொடுக்குதே, எதை போட்டாலும் டைஜஷன் பண்ணுதே. பெருமாள் ஐயா தான் சொல்லுவாருங்க, வாயுக்கு வயிற்றுக்கு வாய் இருந்தால் திட்டுமையா, டே அளவாக போடுறா, உள்ள என்னடா மிக்ஸி கிரைண்டரா வச்சுருக்கிற, அரைக்கணும் இல்லை கொஞ்சமாக போடு, நைட்டில் ஃபுல் கட்டு கட்டுறது சொல்லுங்க ஐயா. வாய்ஸ் பிரேக்கா, 1 செகண்ட், இப்போ கிளியராக இருக்குங்களா, நன்றி நன்றி, மன்னிக்கணும் நன்றி. அப்போ என்ன ஃப்ளோ போச்சு, சரி இறைப்பை, இறைப்பைக்கு என்ன நன்றி சொல்லியிருக்கிறோம், நீங்கள் ஒரு 4 கிலோ உங்களால் தூக்க முடியும், 4 கிலோ வேண்டாம், ஒரு 25 கிலோ உங்களால் தூக்க முடியும்னா 25 கிலோ கொடுத்தா ஓகே சரிதானா, இதே உங்ககிட்ட ஒரு 100 கிலோ கொடுத்தா என்ன பண்ணுவீங்க, அங்கேயே மாடு மாடு தான் வண்டியில் மூட்டிட்டு போகிறப்ப நாங்கள் சந்தைக்கு போவோங்க அப்பா கூட, அப்போ போகிறப்ப மாடு என்ன பண்ணோம்னா ஓவர் வெயிட் வச்சு தான் முட்டி போட்டு முட்டி போட்டுரு, அதனால் இழுக்க முடியாது. என்ன பண்ணும், உங்களுக்கு ஓவர்லோடு கொடுத்தா என்ன நீங்கள் படுத்துக்குவா, துன்பமாக போயிடும். இந்த வயிறு என்றைக்காவது உங்கள்கிட்ட சொல்லியிருக்கா, கொஞ்சமாவது நமக்கு என்ன சொல்லணும், ஒரு ஒரு அன்பு வேண்டாம், ஒரு கருணை வேண்டாம், நமக்காக எதை போட்டாலும் அரைச்சி ரசமாக ரத்தமாக சதையாக கொழுப்பாக எலும்பாக மஜ்ஜையாக மாற்றி அத்தனை விட்டமின்களாக அத்தனை காது உப்புக்களாக எல்லாத்தையும் மாற்றி கொடுத்துட்ருக்கானே இந்த இறைவன், இந்த வயிற்றில் இருக்கிற வயிறாக இருக்கிற இறைவன்,
அப்படின்னு அதாவது நன்றி உணர்வோடு சாப்பிட்றோமா, கண்டதை திங்க வேண்டியது, கண்டபடிக்கு டென்ஷன் ஆக வேண்டியது, சரிதானுங்களா? இரவு அளவுக்கு அதிகமாக திங்கிறது, திங்காமையே சுத்துறது, எப்படிங்க நம்ம உடம்பு நல்லா இருக்கும்? இந்த கால்களுக்கு நினச்சி பாருங்க, நன்றி உணர்வு நம்ம செலுத்தியிருக்கிறோமா? பிறந்ததுலேருந்து எத்தனை வேலை செஞ்சுருக்கோம், அது எத்தனை தூரம் நடந்திருக்கும், எவ்வளவு படி ஏறியிருக்கும், எவ்வளவு பொருளை தூக்கியிருக்கும், எவ்வளவு டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் ஆகிருக்கும். ஒரு வண்டி சக்கரம் மாதிரி நம்மளை தூக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடுது, நம்ம செயலுக்கெல்லாம் ஓடுது. என்னைக்காவது அந்த காலை நினச்சி, காலை உனக்கு நன்றி, நீ இவ்வளோ வேலை எனக்காக செஞ்சு கொடுக்குற, இன்னும் ஒரு படி மேலே போனீங்கன்னா இறைவா, காலாக இருக்கிறது யார், இறைவன், இறை கால்களுக்கு நன்றி, ரொம்ப நன்றி அப்பா, நான் உனக்கு ஏதாவது துன்பம் கொடுத்துருந்தா மன்னிச்சிரு, இனிமேல் நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், ரொம்ப நன்றி, அதற்கும் மேலே வாழ்க வளமுடன், நீ நல்லா இருக்கணும்ப்பா, நீ எனக்காக நிறைய ஹெல்ப் பண்ண, நீ நல்லா இருக்கணும், அப்படியே ஒவ்வொன்றும் நினைங்க. கைகள் எத்தனை செயல்களை செய்து என்னைக்காவது நன்றி பாராட்டிருக்கிறோமா நம்ம இந்த கைகளுக்கு? அப்படி ஒரு விஷயமே இருக்கிறதே எனக்கு ரொம்ப நாள் தெரியல. இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் அந்த உணர்வு அதிகமாயிருக்கு. இந்த கைகள் இல்லைன்னா எத்தனை பொருளை தூக்குறதுக்கு, என்னுடைய குழந்தைகளை தூக்கி கொஞ்சி குழாவதுக்கு, என்னுடைய வேலைகளை செய்வதற்கு, என்னை சுத்தப்படுத்திக் கொள்வதற்கு, இன்னும் பல பல விடயங்களை இந்த கைகள் மூலமாக, இந்த விரல்கள் மூலமாக செஞ்சுருக்கிறோம். ஒரு நாள் கையை கட்டிட்டு வேலை செய்யுங்கன்னு சொல்லுவேன் நான் அந்த உடல் அமைப்பு இயக்கம் நடத்துகிறேன். ஒரு நாள் கண்ணை கட்டிட்டு வேலை செய்யுங்க, கண்ணனோட வேல்யூ புரியும், புரியுதுங்களா? ஒரு நாள் கையை கட்டிட்டு இருந்தால் கையோட வேல்யூ புரியும். அப்போ இத்தனை விஷயங்களை ஒரு நாளைக்கு எனக்கு செய்வதற்கு இந்த கை உதவி கொண்டு இருக்கிறதே, இந்த கைக்கு நன்றி தெரிவித்திருக்கிறேன்னா நன்றியுணர்வோடு அதை வாழ்த்துங்க. மகிழ்ச்சி அவர்கள் ரிலாக்ஸேஷன் அற்புதமாக கொடுத்துருக்காங்க, அது இன்னும் கொஞ்சம் டீப் டெக்னிக்காக வச்சுக்கோங்க. டீப் டெக்னிக் செப்பரேட்டாக பண்ணால் ரொம்ப ரொம்ப சூப்பர். கால்கள் பாதங்களை நினைக்கிறோம், மகிழ்ச்சி சொல்கிறாங்களேங்க, எல்லாம் மகிழ்ச்சி சொன்னது தாங்க, நான்வெல்லாம் ஒன்றும் புதுசாகவெல்லாம் ஒன்றும் சொல்லலை, புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அங்கே அவர் சொன்னது நுணுகி பார்த்தோம்னா போதும், அத்தனையும் இருக்குது. அவர் போகிற போக்கில் சொல்லி வச்சுட்டு போயிட்டார். கால்களை நினைந்து கொள்கிறோம், ரத்த ஓட்ட, வெப்ப ஓட்ட, காற்று ஓட்டம் நல்லா ஓடுறதா நினைக்கிறீங்க, கூடவே இந்த கால்களால் நாம் அடைந்த நன்மைகளை நினைங்க. ஒரு நன்றி உணர்வோடு அதுக்கு ஒரு வாழ்த்து கொடுங்களேன், அங்கே இருக்கிற நோய்களெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக போகும், ஆட்டோமேட்டிக்காக போகும். என்னுடைய வினையை கழிப்பதற்கு, நான் இறைவனோடு இணைவதற்கு எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்ற உறுப்புகள் அனைத்திற்கும் நன்றி சொல்லுங்கள், உறுப்புகளுக்கு நன்றி சொல்லுங்கள், கால்களுக்கு, முழங்கால்களுக்கு, தொடைப்பகுதிக்கு, இடுப்பு பகுதிக்கு, வயிற்று உறுப்புகள், வயிற்றுக்கு வந்தீங்கன்னா உறுப்புகள், ஒவ்வொரு உறுப்புகளுக்கு நன்றி சொல்லலாம். எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறதோ, எதில் உங்களுக்கு பிரச்சனை அதிகமாக இருக்கிறதோ, அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் அந்த உறுப்பிற்கு சுத்தமாக நன்றி கெட்டவர்களாக இருக்கிறோம், நன்றி உள்ளவர்களாக இல்லை, அப்படி வச்சுக்கோங்க. ஆமாம், இந்த உடலுக்கு எந்த விதத்திலும் நாம் நன்றி உள்ளவர்களாக இல்லை, எப்படி உடல் நலம் நல்லா இருக்கும்? உடல் நோயை போக்கணும்னா என்ன பண்ணணும், சிம்பிள், சிம்பிள், வெரி சிம்பிள், நன்றி. அதற்கும் மேலே சூப்பர் டூப்பரில் என்னென்னா வாழ்க வளமுடன், அடுத்து தூக்க வேண்டியதான், உடலை நினைத்து வாழ்க வளமுடன், நன்றி இறைவா. ஒவ்வொரு உறுப்புகளை நினைத்து வாழ்க வளமுடன், அதை தான் நான் சொல்கிறேன். அந்த புக்கையே வாங்கி படிங்கன்னு சொல்கிறேன்னா, இப்போ களையம் என்ன பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியாது, நாங்கள் ஏதோ கொஞ்சம் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கிறங்காட்டி அந்த புக்கெல்லாம் கொஞ்சம் படிக்கிறங்காட்டி களையம் என்னென்ன வேலை வேலை செய்யுது, நம்ம சிறுகுடல் என்னென்ன வேலை வேலை செய்யுது, ஹார்ட் என்னென்ன வேலை செய்யுதுன்னெல்லாம் பார்க்குறோம். அதை பற்றி அறிவை நல்லா பெருக்கிட்டால் வியப்பு வந்து போயிடும். ஒவ்வொரு செல்லும் செய்கிற என்ன வேலையை பார்த்தீங்கன்னா சான்ஸே கிடையாது, அவ்வளோ வேலை செய்யுது, நமக்காக வேலை செய்யுது, புரியுதுங்களா? அப்போ அந்த உண்மையை ஆழமாக தெரிந்து கொள்கிற அளவுக்கு அதன் மேலே மதிப்பு மேன்மை உணர்ந்துடும். அதான் நான் சொன்னேன், வைரத்தோடுக்கும் கவரிங் தோடுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அது மாதிரி இது நம்ம இப்போ கவரிங் உடம்பாக வச்சுருக்குறோம், வைர உடம்புன்னு நம்ம எப்போ பார்ப்போம், அதனோட வேல்யூ தெரிஞ்சால் தான் பார்ப்போம். அப்போ உங்களோட உடல் உறுப்புகள் அனைத்தையுமே வாழ்த்துங்க, நன்றியுணர்வோடு வாழ்த்துங்க, உணர்வு பூர்வமான வாழ்த்து இருக்கு. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், வாழ்த்து எங்கே தோற்று போகும்னா உணர்வற்ற வாழ்த்து தோற்று போகும், உணர்வற்ற வாழ்த்து தோற்று போகும். எங்கே வாழ்த்து ஜெயிக்கும், உணர்வுள்ள வாழ்த்து ஜெயிக்கும்,
உணர்வோட இருக்கணும். அதனாலதான் அடுத்தவங்களை வாழ்த்துறப்ப முதல்ல உங்களை வாழ்த்திங்கன்னு ஏன் சொல்றாங்க, அது ஒரு டெக்னிக். நம்மளை வாழ்த்துறப்ப உணர்வு வந்துடும், நாம நல்லா இருக்கணும், நம்ம குழந்தை நல்லா இருக்கணும். அந்த உணர்வு வந்ததுக்கு அப்புறம் நீங்க அடுத்தவங்களை வாழ்த்துங்க, அவ்வளோ பவர்ஃபுல்லாக அது போய் வேலை செய்யும். புரிந்தது இல்லைங்களா? இப்போ நான் அல்டிமேட் விஷயத்தை சொல்லிட்டேன் நான். இந்த உடல் நோய்களை போக்குவதற்கு, உடல் நலம் காப்பதற்கான பிரபஞ்ச ரகசியம் என்னன்னா, நாம் இந்த உடலிற்கு நன்றி உணர்வு உடையவர்களாக இருக்க வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். இன்னும் வாழ்த்தை நம்ம ப்ராப்பராக அதுக்கு கொடுக்கணும், உணர்ந்து நாம் அதுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்குறப்ப இந்த பிரபஞ்சம் அல்லது இயற்கை சக்தி என்ன நினைக்கும்னா, பிரபஞ்ச ஆற்றல் என்ன நினைக்கும்னா, பரவாயில்ல இவனுக்கு நம்ம உதவி செய்துட்டு இருக்கோன்னு இவன் புரிஞ்சுக்கிட்டான், இந்த விதத்தில் இவனுக்கு இன்னும் நல்லா உதவி செய்யணும், இன்னும் கொஞ்சம் அவன் சிரமப்படாமல் உதவி செய்யணும். சரிதானுங்களா? இதையெல்லாம் பண்ணணும், அது பண்ணும். எப்படி நீங்கள் ஒருத்தர் நமக்கு உதவி செஞ்சவங்களுக்கு உங்களுக்கு நன்றி செஞ்சால் நம்ம திரும்ப திரும்ப பண்ணலான்னு ஒரு எண்ணம் வருதோ, நாம் பண்ணவங்களுக்கு நன்றி செலுத்துனா அவங்க சொன்னால், அது போல இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம மேலே ஒரு ஆசை வந்துடும். அப்பாடா உலகத்தில் எவனுமே நம்ம செய்யறது வந்து நேர்மறையாக பார்க்கலடா, எல்லாம் எதிர்மறையாக பார்த்து பார்த்து நம்மளை திட்டுறான்டா, அப்போ அதுக்கு கடுப்பாயிடும். இப்போ நீங்கள் நன்றி சொல்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாவே, இந்த பாசிட்டிவாக இருக்கிறதே பாசிட்டிவாக இருக்கிறதுனா ஒன்றும் இல்லைங்க. எல்லாத்துக்கும் நன்றி சொன்னாலே நீங்கள் பாசிட்டிவாக மாறிடுவீங்க. யோசிச்சு பாருங்க, பார்க்கறது எல்லாத்துக்கும் நன்றி சொன்னாலே நீங்கள் பாசிட்டிவ் தான், அப்போ பிரபஞ்ச சக்தி உங்கள்கிட்ட வாரி இறைச்சிக்கிட்டு வரும். அது உங்களுக்கு தேவையான உடல் நலத்தை மட்டுமல்ல அத்தனை வளத்தையுமே கொடுக்கும். நன்றிக்கும் மேலே இருக்கிற ஒரு உச்சகட்டமான விஷயம், வாழ்க வளமுடன் உணர்ந்து சொன்னீங்கன்னா அது இம்மீடியட்டாக உங்களுடைய உடலில் ப்ராசஸ் பண்ணும். சரி, நான் ஃபைனலாக சில குறிப்புகள் இந்த இடத்துல சொல்லி ஆகணும், முக்கியமான குறிப்புகள், அதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். சரி, முதல்ல நம்மளுடைய உடலை முழுக்க பார்ட் பை பார்ட்டாக, முடிஞ்சால் ஒவ்வொரு விரலாக கூட எடுத்துக்கோங்க. கட்டை விரலால் உங்களுக்கு என்ன பயன், ஆள்காட்டி விரலால் என்ன பயன், அப்படி கூட நீங்கள் யோசிக்கலாம். இதெல்லாம் வந்து ஹையர் லெவல், அப்படி கூட நீங்கள் யோசித்து நன்றி உணர்வு சொல்லுங்கள். இல்லாட்டி உங்கள் உடலில் எந்த உறுப்பு பாதிச்சிருக்கோ, உங்கள் உடம்புல நோய் இருக்குன்னா நம்ம நன்றி கெட்டவர்களாக இருக்கிறோங்கிறது அடிப்படை கான்செப்ட். நன்றி உணர்வு உள்ளவர்களுக்கு நோய் தீர்க்கப்படும். அது ஒரு அன்பருடைய பேச்சில் கூட கேட்டேன், அந்த நன்றி உணர்வுக்கு யாருக்கு நன்றி உணர்வு அதிகமாக இருக்கிறதோ அவர்களுக்கு அபரிமிதம் உண்டாகும் அப்படின்னு ஜீசஸ் சொல்லியிருக்கார். நன்றி உணர்வு உள்ளவர்களுக்கு அபரிமிதம் உண்டாகும். யாரிடம் நன்றியுணர்வு இல்லையோ அவர்களிடம் இருந்து இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும். இவ்வளோதாங்க கான்செப்ட். பைபிளில் இருக்கிற வாசகம்னு அவர் சொன்னார், எனக்கு ஆழமாக பதிஞ்சு போச்சு. நன்றியுணர்வு இருப்பவர்களுக்கு இயற்கை, பிரபஞ்சம், இறை என்ன வேணால் போட்டுக்காங்க, உங்களுக்கு வாரி வாரி கொடுக்கும். அற்றவர்களுக்கு அது எல்லாத்தையும் எடுத்துடும். இப்போ அதுதான், அதில் ஒரு விஷயம் தான் நம்மளுடைய உடலில் இருக்கிற நோய். அப்போ நன்றியுணர்வுல இருக்கிறவர்களாக இருப்போம், உடலில் ஃபுல்லாக ரிலாக்ஸேஷன் பண்ணுறப்ப நல்லா நன்றியுணர்வோடு வாழ்த்தி அதுக்கு ஒரு நன்றி கொடுங்க. எங்கே குறிப்பாக நோய் இருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் அதிக நேரத்தை பயன்படுத்துங்க. ரெண்டாவது, ஒன்று வாழ்த்துறது, இன்னொன்று பாராட்டுறது. நன்றி தெரிவிக்கிறது, வாழ்த்துறது, பாராட்டுறது. ஹார்ட்டு, நீ சூப்பராக வேலை செய்கிற, ஜம்முன்னு வேலை செய்கிற, எனக்காக இவ்வளோ தூரம் நீ வேலை செய்கிற. இப்போ நம்மளை ஒருத்தர் பாராட்டினா ஒரு ஒரு ஊக்கம் வரும் இல்லைங்களா, ஒரு ஒரு வேகம் வரும் இல்லையா, அப்படி அந்த உறுப்புகளுக்கும் வரும், உறுப்புகளுக்கும் வரும். ஏன்னா அதெல்லாம் உணர்வு இருக்கிற உறுப்புகள். நீங்கள் பாராட்டி பாருங்களேன், அது கூட பேசி தான் பாருங்களேன். ஒரு கை வலிக்குது, என்ன தங்கம் என்னாச்சு, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, நீ எப்பவும் நல்லா தானே ஹெல்ப் பண்ணுவேன், இன்றைக்கி ஏதோ பெயின் கொடுக்குறியே, ஏதாவது உனக்கு நான் ஏதாவது சிரமப்படுத்தியிருப்பேன், இல்லாட்டி ஏதாவது கர்ம வினையை நீ வெளிப்படுத்துறீன்னு நினைக்கிறேன், ஓகே நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், உனக்கு ரொம்ப நன்றி, நீ எனக்கு எப்போவுமே இன்னும் நீ நல்லது செய்யணும், நீ நல்லத்தோடு இருக்கணும், வாழ்க வளமுடன் அப்படி சொல்லுங்க. இது பார்க்குறக்கு மேலோட்டமாக பார்க்குறப்ப ஒரு லூஸ்தனமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அப்படி அல்ல, இதுதான் ரியாலிட்டி, இதுதான் இயற்கை. சரிதாங்களா? அப்புறம் அந்த அருளாற்றல் பாய்ச்சுதல்னு நம்ம ஒன்று தவத்தில் சொல்கிறோம் இல்லையா, அதை நம்ம குறிப்பாக செஞ்சே ஆகணும். அது வந்து எல்லா நோய்களையும் போக்குறதுக்கான மிக மிக ஒரு அற்புதமான விஷயம், அந்த அருளாற்றல் பாய்ச்சுதல். ஐயா டைம், ஐயா ஒரு 5 நிமிடம் எடுத்துக்கலாமா? 3:20 ஆயிடுச்சு. நன்றி, நன்றி, மிக்க நன்றி. சரி, அப்போ இந்த அருளாற்றல் பாய்ச்சுதல் அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரபஞ்ச ரகசியம். உச்சகட்ட ரகசியம்னு ஒன்று இருக்கும்னா என்னென்னா அருளாற்றல் பாய்ச்சுதல் தான், இதுக்கு மேலே ஒன்றும் பிரபஞ்சத்தில் ரகசியம் கிடையாது.
அதான் மறுபடியும் என்ன சொல்கிறேன்னா, மகரிஷி அவர்கள் எளிமையாக கொடுத்து விட்டதால் நமக்கு அதனுடைய வேல்யூவே தெரியல. நாம் ஏதோ வந்து உட்காந்து நாம் அமர்ந்துள்ள எடுத்து சுற்றுமல்ல, தெய்வ காட்டிலே நிரம்பின அருட்பேராற்றல் உடலே அலைய பாய்ந்து நிரம்பட்டும் அருட்பேராற்றல் இரும்பகலும்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறோம். அவசர ஓட்டத்தில் தவமாக அவசரமாக ஓடுது, சரிதானுங்களா? அப்படி இல்லை அது, அதாவது அது அப்படி தான் செய்யணும், ஆனால் உணர்வு இருக்கா? நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கா நம்மக்கிட்ட? அந்த உணர்வு வர வைக்கிறதுக்கு தான் 3 தடவை சொல்கிறார் மகரிஷி. 1 தடவை சொன்னால் உணர்வு வருமோ வராதோ விட்டுருவாங்களோ அப்படின்னு தான் 3 தடவை சொல்லி அந்த உணர்வை கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாரு. 2வது மிக முக்கியமான விஷயம், அந்த இட தூய்மை பண்ணிட்டு நம்மளை எப்படி அவர் தயார் பண்ணியிருக்கார் பாருங்க. இந்த அருட்பேர் ஆற்றல், இறை ஆற்றல், பிரபஞ்ச ஆற்றல் எப்படி இருக்கு? நம்மளை சுற்றி சூழ்ந்து அழுத்தி கொண்டு இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தையே எது அழுத்திட்டு இருக்குங்க? சுத்தவெளி சூழ்ந்து அழுத்திட்டு இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த சுத்தவெளி வந்து பிரபஞ்சத்தையே அழுத்திட்டு இருக்கு. அப்ப அது பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா பொருட்களையும் அழுத்தி கொண்டு இருக்கிறது. எங்க சுத்த எல்லையற்ற சுத்த வெளியிலேருந்தே அது அழுத்திட்டு தான் இருக்கு. அதனுடைய தோற்ற மாற்ற வேறுபாடு தான் இந்த பிரபஞ்சம். அதில் நீங்களும் நானும் ஒரு அங்கம். இப்போ நம்மளை நீங்கள் எப்படி நினைக்கணும்னா, இந்த அருட்பேராற்றல் உடலே உயிரிலே அலையிலையாக பாய்ந்து நம்பட்டுன்னா எப்படி நீங்கள் நினைக்கணும்னா, இந்த பிரபஞ்சம் ஹோல் பிரபஞ்சத்தை நினச்சிக்கோங்க. ஹோல் பிரபஞ்சம், கோடி பல கோடி அண்டங்கள் இருக்கிற பிரபஞ்சம், அப்படியே ரவுண்டாக உருண்ட வடிவத்தில் பிரம்மாண்டமாக இருக்குது. மகாபாரத விஸ்வரூப தரிசனம் மாதிரி அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இப்போ நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் நிறைய வரும் பாருங்கள், திரும்ப திரும்ப பாருங்கள். இரவு நேரத்தில் அப்படியே மேலே போய் இயற்கை காட்சியில் பாருங்கள், அந்த வானத்தில் இருக்கிற விண்மீன்களை பாருங்கள். மிகப்பெரிய கோள உருண்டை அளவுக்கு கோடி 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 எண்ணிறந்த கோடி அண்டங்கள் மிதந்து உருண்டுட்டு இருக்குது இந்த பிரபஞ்சத்தில். அதுக்கு மையத்தில் நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. எங்கே இருக்கீங்க? நாம் எங்கே இருக்கிறோம்? அதுக்கு மையத்தில் நம்ம உட்காந்துட்ருக்கோம். நாம் பூமி மேலே இல்லை, அந்த பிரபஞ்சத்தோட மையத்தில் உட்காந்துருக்குறோம். அப்படி நினச்சிக்கோங்க, சும்மா நினச்சிக்கோங்க. நாம் உட்காந்துருக்குறோம், கண்ணை மூடி தான் நினைக்கிறோம், இமேஜின் தானே, விஷுவல் பண்ணுறது தானே பண்ண முடியும். கண்ணை மூடி அந்த பிரபஞ்சத்துக்கு நடுவில் நம்ம உட்காந்துருக்கோம். இப்போ இந்த பிரபஞ்சத்தையும் கடந்து சுத்த வெளிக்குள்ளே போங்க. சுத்த வெளி, காரு, கும்மிருட்டு, எல்லையற்ற பறவெளி அப்படியே விரிஞ்சு நிற்குது, அதுக்கு எல்லையே கிடையாது. அங்கிருந்து அந்த பேராற்றல் நம்மளை அழுத்திக்கிட்டே இருக்குது, இந்த பிரபஞ்சத்தை அழுத்துது. அந்த அழுத்துகிற சக்தி பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா கோள்கள் அண்டங்கள் சராசரங்கள் அத்தனையில் இருக்கிற சக்தியையும் எடுத்து கொண்டு அப்படியே உங்களை நோக்கி பாய்ந்து வருது. பிரபஞ்ச சக்தி நம்மை நோக்கி பாய்ந்து வருதுன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் மையத்தில் இருக்கீங்க, ஏன்னா மையத்தில் எப்படி பூமியினுடைய மையத்தில் அணுக்கள் ஈர்க்கப்படுகிறது, சூரியனுடைய மையத்தில் அணுக்கள் ஈர்க்கப்படும், பிரபஞ்சத்தினோட மையத்தில் அப்புறம் எவ்வளவு அணுக்கள் ஈர்க்கப்படணும், எவ்வளவு சக்தி வரணும்? நீங்கள் மையத்தில் இருக்கிறோம். அப்படி உட்காந்து பாருங்களேன், எல்லையற்ற சுத்தவெளி, அங்கிருந்து வரக்கூடிய அருட்பேர் ஆற்றல், பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை அண்ட சராசரங்களிலிருந்து இருக்கக்கூடிய பேராற்றலை அப்படியே வாரி வலித்து கொண்டு வந்து நம்ம உடல் தோள்களின் வழியாக அப்படியே உள்ள தள்ளுச்சுன்னா எப்படி தள்ளும்? அது ரொம்ப அழகாக ஒரு வீடியோ கூட நீங்கள் பார்க்கலாம், அந்த ஸ்பேஸ் அப்படின்னு ஒரு வீடியோ, மெடிடேஷன் டெக்னிக் அப்படிங்கிறதுல மேலேருந்து அப்படியே அந்த பிரபஞ்ச சக்தி அப்படியே ப்ளூ கலரில் அப்படியே இறங்கும். நாங்கள் பயிற்சி எடுக்கிற காலத்தில் அது போட்டாங்க. ஒரு மனுஷன் உட்காந்துருக்கிற மாதிரி அவன் உடம்புல சில சில சிவப்பு நிறங்களில் அந்த சக்தி ஓட்டங்களில் தடை, உடல் முழுக்க ப்ளூ வண்ணத்தில் இருக்கும் அந்த சக்தி, உடல் சிவப்பு கலரில் தடை தடையாக சில இடங்கள் இருக்கும். நாம் மெடிடேட் பண்ண 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 இந்த பிரபஞ்ச சக்தி அப்படியே நம்ம துரியத்தில் இறங்கி அப்படியே துரியத்திலிருந்து உடல் முழுக்க அப்படியே பரவும், பரவி அது அப்படியே உள்ளே போய் 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 அந்த நோய் இருக்கிற இடத்த எல்லாம் அது சரி பண்ணி குணப்படுத்தும். இந்த ஃபீல் பண்ணி பாருங்கள், சும்மா பண்ணி பாருங்கள். அந்த பிரபஞ்ச சக்தி அப்படியே இறங்குது, இறங்குற சக்தி அப்படியே உங்கள் உடம்புல எங்கெல்லாம் வலி இருக்கோ, வேதனை இருக்கோ, நோய்கள் இருக்கோ, பிரச்சனைகள் இருக்கோ, அங்கெல்லாம் அப்படியே இறக்குங்க. ஒவ்வொரு அணுக்களிலும், ஒவ்வொரு செல்களிலும், ஒவ்வொரு உயிர் துகள்களிலும் மகரிஷி சொல்கிறாரு, உணர்ந்து உணர்ந்து செய்யணும். அவர் உணர்ந்து சொல்லி வச்சிருக்கிறாரு. நாம் வெறும் சாரை விட்டுட்டு சக்கையை பிடிச்ச மாதிரி பண்ணிங்கன்னா நோ யூஸ். அப்போ அப்படியே உடலில் இறக்குங்க. அந்த ஒரு 5 நிமிஷம் அதை பண்ணி விட்டீங்கன்னா உங்கள் உடலே பிரபஞ்ச சக்தியால் நிரம்பிய ஒரு உடலாக மாறும். இதில் எப்படி நோய் இருக்கும் சொல்லுங்கள்? வாய்ப்பே கிடையாது. அதே போல் உடல் தளர்த்துதல் நம்ம பண்ணுறோம்,
அது பண்ணுறப்ப எந்த இடத்துல நம்மளுக்கு சிரமம் இருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் அதிக நேரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதிக நேரத்தை எடுத்துக்கொண்டு அந்த இடத்துல நிறைய நன்றி உணர்வோட வாழ்த்துக்களை, அந்த ஓட்டங்கள் சீராவதாக, அணு அடுக்குகள் சீராவதாக, அந்த உறுப்புகள் போதுமான பலமும் வலிமையும் பெறுவதாக. நம்ம மனசக்திக்கு மேலே ஒன்றுமே இல்லைங்க. இன்னும் இந்த அருளாற்றல் பாய்ச்சதுலேயும் ரிலாக்ஸேஷனையும் கம்பைன் பண்ணிக்கலாம். நீங்கள் ரிலாக்ஸேஷன் பண்ணுறப்ப அப்படியே பிரபஞ்ச சக்தி உங்கள் உடல் முழுக்க இறங்குற மாதிரி, எப்படி தவத்தில் இறங்குற மாதிரி ஃபீல் பண்ணுறோமோ அப்படி நீங்கள் காலில் பிரபஞ்ச சக்தி ஃபுல்லாக இறங்குது. நம்மளோட மனோசக்தி மட்டும் போகாது, உங்கள் மனம் எங்கே போகுது அங்கே பிரபஞ்ச சக்தியும் வந்துடும். இதுதான் இயற்கையினுடைய நியதி. நிறைய பேர் நம்ம மனோசக்தி மட்டும்தான் நம்ம உடல் தளத்தில் பண்ணுறோன்னு நினச்சிருக்கோம். அப்படியெல்லாம் கிடையாது. மனம் எங்கு குவிகிறதோ அங்கே பிரபஞ்ச சக்தியும் குவிகிறக்க ஆரம்பிக்கும், பிரபஞ்ச அலைகளும் அங்கே ஈர்க்கப்படும். அப்போ அந்த ரிலாக்ஸேஷன் பண்ணுறப்பவே அந்த பிரபஞ்ச சக்தி உங்கள் உடல் முழுக்க இறங்குது. இப்போ நீங்கள் பாசஸ் கொடுக்குறப்ப, சாரி டிசி கொடுக்குறப்ப கையில் வச்சுட்டு எனர்ஜி எடுக்கிறீங்களா? அங்கே பிடிங்க, அதாங்க டெக்னிக், அதான் டெக்னிக். கையை மடித்து வச்சு பிரபஞ்ச சக்தி மேலேருந்து இறங்குறத எடுக்கிறீங்கள, அதை உறுப்புகள் எடுங்க. உங்களுக்கு முதுகுத்தண்டில் பிரச்சனையா, இறக்குங்க முதுகுத்தண்டில் இறக்குங்க அந்த சக்தியை. கைகளில் பிரச்சனையா, கைகளில் இறக்குங்க அந்த சக்தியை. எப்படி சரி ஆகாமல் இருக்குன்னு நான் பார்க்குறேன். நம்பிக்கையோட இதை சின்சியராக செய்யுங்க, செய்தானுங்களா? அதே போல் உணவு உண்ணும் பொழுது என்ன பண்ணலாம், நேர்மறையான எண்ணங்கள். மகிழ்ச்சி அழகாக அந்த கவியில் கொடுத்துருக்காரு இந்த உடல் நோய்களை போக்குவதற்கு. என்ன சொல்கிறாரு, நீங்கள் உண்ணுகின்ற உணவு என்ன விழிப்புடன் இவ்வுணவு அளவுடன் உச்சியில் நினைவை வைத்துக்கொள்வோம், உண்போம் இனிய நினைவோடு இவ்வுணவை. அப்படியே சாப்பிட்றீங்க, சந்தோஷமாக சாப்பிட்றீங்களா? இறைவா நன்றி இறைவா, இப்படி ஒரு அற்புதமான உணவை எனக்கு கொடுத்துருக்குற இறைவா நன்றி இறைவா. அப்படியே சாப்பிட்றீங்க, ஒரே கம்ப்ளைண்ட், இது பிடிக்கல அது பிடிக்கல, இது சரியில்லை அது சரியில்லை, சரியில்லை உங்களுக்கு சரியில்லாமல் தான் இருக்கு. நன்றியுணர்வோடு சாப்பிடுங்க, இன் முகத்தோடு, இனிமையான உணர்வோடு, என்ன வெளிப்போடு. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு உடலை போய் எல்லாமே மாறுது. அப்போ அந்த எண்ணத்தை, இந்த உணவு எனக்கு உள்ளே சென்று எனக்கு உடல் ஆரோக்கியத்தை, மன அமைதியை, உடல் நலத்தை, நீலாயுளை, நிறை செல்வத்தை, உயர் புகழை, மெஞ்ஞானத்தை கொடுக்கட்டும். நன்றி இறைவா, உணவுக்கு நன்றி, உணவை படைத்தோருக்கு நன்றி, இறைவனுக்கு நன்றி. அப்படி சொல்லி சாப்பிட்டு பாருங்க. நீங்கள் விஷம் சாப்பிட்டா கூட அது பாசிட்டிவாக மாறிடு. சிலர் மருந்து மாத்திரை சாப்பிட்றோம் கேட்குறாங்க, சார் இது மருந்து மாத்திரை சாப்பிட்ணும் அது கெட்டதுன்னு தெரியுது, எப்படி அப்படியெல்லாம் அது கெட்டதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் பாசிட்டிவாக சாப்பிட்டு போடுங்க, அது விஷமானாலுமே அது பாசிட்டிவாக வேலை செய்யணும் ஆகிப்போச்சு. ஆனால் நெகட்டிவாக நினச்சிட்டு போட்டிங்கன்னா நல்லதே கெட்டதாக போயிடும். அப்போ உணவு உண்ணும்போது நேர்மறையான சங்கல்பம், விழிப்போடு சாப்பிடுங்க. உடற்பயிற்சி செய்கிறப்ப ஒவ்வொரு உறுப்பையும் நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்க. கை பயிற்சி செய்கிறோமா, கையே இறைவா உனக்கு நன்றி, கைகளுக்கு நன்றி, கைகள் வாழ்க வளமுடன், நீ நல்லா இருக்கணும், எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுற. உடற்பயிற்சி செய்கிறப்ப நன்றி சொல்லுங்க, வாழ்த்து சொல்லுங்க, உடல் தளர்த்தல சொல்லுங்க, உணவு உண்ணும்போது சொல்லுங்க, சங்கல்பம் நல்லா பண்ணுங்க, அந்த பிரபஞ்ச சக்தி வர்ற மாதிரி பண்ணுங்க. ஃபைனலாக பஞ்சபூதன விரதம் ஒன்பது மையதவம் நல்லா பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக பிரபஞ்ச சக்தி நம்மகிட்ட வந்துடும். அப்போ உடல் நலம் சீராகும். இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கின்றேன். அந்த செய்தி என்னென்னா, இப்போ முன்னாடி நன்றி 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 நன்றின்னு வாயில் சொன்னோம்ல, வாயில் சொன்னால் வேலையாகாது, கையில் சொன்னால் வேலையாகும். கையில் எப்படி சார் சொல்கிறது, எழுதுங்க 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 எழுதுங்க, தயவு செஞ்சு எழுதுங்க. என்னுடைய உடலுக்கு நன்றி, என்னுடைய இருதயத்துக்கு நன்றி, அது செய்கின்ற செயலுக்கு நன்றி, என் உடலை நன்றாக வைத்து கொண்டிருப்பதற்கு இறைவனுக்கு நன்றி, பிரபஞ்சத்திற்கு நன்றி. என்னதான் எழுத முடியுமோ எழுதுங்க. கைகள் என்னென்னவெல்லாம் உங்களுக்கு நல்லது செய்து, கையை நினச்சி ஒரு நன்றி எழுதுங்க, காலை நினச்சி நன்றி எழுதுங்க, வாழ்த்துங்க. இங்கே எழுதுவதற்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தயவு செய்து இன்றிலிருந்தே துவங்குங்கள். அனைவருக்கும் இதை தயவு செய்து பகிருங்கள். நிச்சயமாக இந்த உலகம் பூரண அமைதியை, ஆனந்தத்தை அடையும். இந்த சூழலிலிருந்து வெளிப்படுவதற்கான பிரபஞ்ச சக்தி, நேர்மறையான சிந்தனை. கொரோனா கூடங்க நம்மளை அழிக்கிறதுக்காக வரல, அது இறைவன் எப்பவுமே எந்த செயலையும் நம்ம அழிக்கிறதுக்காக பண்ண மாட்டான், நமக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக பண்ணான். மகிழ்ச்சி சொல்லுவாங்கள்ல, குற்றவாளிக்கு நீதிபதி தண்டனை கொடுப்பது அவனை தண்டிப்பதற்கு அல்ல, அவன் திருந்துவதற்கு. இப்போ நம்ம திருந்திருக்கா அது நமக்கு ஒரு ப்ராசஸ் செஞ்சிட்ருக்கு. அப்போ அது போய் அது ஏதோ எதிரி மாதிரி பார்த்து, இந்த ஒரு ரஜினி படத்தில் கூட அந்த பறவையை அழிச்சிட்டு இப்போ ரோபோன்னு ஒரு படம் வந்தது இல்லையா, அந்த பறவைக்கு அவர் நல்லது தான் பண்ணார்,
அப்ப நம்ம தான் தப்பா பண்ணிட்டு இருக்கிறோம். அதை புரிந்து நாம் அதை மாத்தணுமே தவிர அதை அழிக்கிறதுக்கு ஒண்ணு இல்லை. அது அழியாது, நான் சொல்றேன் பாருங்க, அது அழியாது. நாம் அட்டூழியத்தை நிறுத்துற வரைக்கும் அது அழியாது. அப்படியெல்லாம் அழிக்க முடியாது. அது நாம் நல்லவர்களாக, உணர்வுள்ளவர்களாக, இயற்கையோடு இணைந்தவர்களாக, எல்லாவற்றிற்கும் நன்றி கூறுபவர்களாக, இயற்கையை காப்பாற்றுபவர்களாக, இயற்கையை கெடுக்காதவர்களாக, பிறரை எந்த விதத்திலும் துன்பப்படுத்தாதவர்களாக நாம் மாறாத வரைக்கும் இது வந்து தொடரும். மாறுவோம், மாற்றுவோம் என்று கூறி இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை வழங்கிய கர்நாடக மண்டலம் மிக சிறப்பாக, சங்கத்தில் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற மண்டலம் நம்பர் 1 மண்டலம் அவங்க தான். அந்த வாய்ப்பை வழங்கிய, தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் நன்றிகளை உரித்தாக்கி, எல்லாம் வல்ல அருட்பேராற்றலினுடைய கருணையினால் நாமும் நமது அன்பு குடும்பமும் இறையுணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பறையுடைமை எனும் பேர் 16 பெற்று போற்றலுக்கும் தூற்றலுக்கும் வாழ்த்துக்களே கூறி மறை விளக்கும் உயர் வாழ்வை மதித்து ஒழுக்கம் காத்து மனையறத்தின் ஒளிவிளக்காய் வளமோங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.